அன்பு செல்லங்களோ, கண்மணிகள அன்புக்குரிய மகள் மகளே, மகன் மகளே, பெரியவர்களே, நண்பர்களே, சகோதர சகோதரி எல்லாரும் சேமமாக சௌக்கியமாக இருக்கீங்களா? அது சீக்கிரமாக மத்தியவானத்தில் முகமுகமாக எல்லா கண்களும் காணும்படியாக வரப்போகும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வரவேற்க ஆயத்தப்படுங்கள். என்ன ஆனந்த, எங்க ஆளைய காணா? நான் டெய்லி வந்துதான் போறேன். அப்படின்னு சொல்றிய, ஆனா உங்க பேரு எல்லா பூமி எங்க அடிபடுதா? அங்க பாத்தேன்னு சொல்றாங்க, இங்க பாத்தேன்னு சொல்றாங்க, இந்த ஊர்ல பாத்தேன்னு சொல்றாங்க. ராஜபாளையத்துல பாக்குறாங்களா, திருச்சியில பாக்குறாங்களா, பெங்களூர்ல பாக்குறாங்க, எங்க அதையும் இப்ப தாண்டி ஸ்ரீலங்காலையும் அவங்கள பாத்துருக்காங்களா? ஆமா. அப்புறம் என்ன சொல்றீங்க? இல்லையா, சனிக்கிழமை சனிக்கிழமை சனி ஞாயிறு எல்லாம் வருது இல்லையா, அதனால அந்த வார இறுதியில போயிருவேன். நம்மளது மண்டே டு ஃப்ரைடே இல்லையா, கத்தர் கொடுத்த சின்ன ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கேன். ஹவ் இஸ் இட்? கத்தோட கிருபையில ரொம்ப வளமையா போயிட்டு இருக்கு. எதிர்பார்த்ததை காட்டிலும் கத்தர் ரீசெண்டா திருச்சி போயிட்டு இதுல பாளையங்கோட்டையில, பாளையங்கோட்டை அதுக்கு முன்பதா போனது. பாளையங்கோட்டை மீட்டிங் ரொம்ப அற்புதமா நடந்தது. இல்ல, திருச்சியில இறக்கி நடந்தது தானே புதுசா? பாளையங்கோட்டை இப்ப புதுசு இல்ல. ஆமாங்க, முதல் முறை. நல்ல பசங்க, நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. அவங்களுக்குள்ள ஒரு தாகமா இருந்துச்சு. ரெண்டாவது, கத்தோடைய காரியத்தை சொல்லும் பொழுது அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ரொம்ப விசேஷமா இருந்துச்சு. இது எல்லாத்துக்கும் என்னத்தம காரணம், இப்ப போற இடங்கள்லாம் உங்களுக்கு வந்து ஒரு ரத்தாம்பர கம்பளி விரிக்கப்பட்ட மாதிரி. சிரிக்காம கேளுங்க, சரியா? சீரியஸா சொல்றேன். ஓ சரியா. அது ரத்தாம்பர கம்பளி விரிக்கப்பட்ட மாதிரி ஒரு வரவேற்பு, ஒரு ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு என்ன காரணம்னா, என்ன காரணம், இதே நிகழ்ச்சியில சுமார் ஒரு 5-7 வருஷத்துக்கு முன்பதாக நீங்க கத்தோடைய வார்த்தை உங்களுக்கு கொடுத்து உண்டானுச்சு. இந்த மாதிரி இவனுக்கு வந்து நான் ஒரு வாலிபர் ஊழிய அழைப்பு வச்சிருக்கேன், அதனால தான் நீங்கள் வந்து முன்னால் உங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி இங்கே வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் முன்னாள் சபையில் நீங்கள் யூத் மினிஸ்ட்ரி தான் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ அது வந்து ஒரு ஆரம்ப ஸ்டேஜ், ஒரு ட்ரைனிங், கரெக்ட், ஒரு சின்ன யூகேஜி போகிற மாதிரி ஒரு வித்து. அப்போது அதுக்காகத்தான் இவன் அழைக்கப்பட்டிருக்கான். அப்போ அவனை வந்து அதுக்கு ஆயத்தப்படுத்தி ஏற்ற காலம் வர வரைக்கும் அந்த வேலையை பண்ணிட்டு அப்புறம் வேறு பிரித்து தன் இப்போ இந்த இவங்கிட்ட சொல்கிறாங்கள பர்னபாஸ் கிட்டையும் பவுல் கிட்டையும் இவங்களை வந்து இப்போ தனியாக பிரித்து அனுப்புங்க, அந்த மாதிரி ஒரு காலம் வர வரைக்கும் பக்குவம் அடைகிறதுக்கு. ஏன்னா இப்போ இந்த குருவி வந்து முட்டை இடுது. ஆமாம். அப்போ இந்த முட்டை வந்து குஞ்சா மாதிரி அந்த குஞ்சு வந்து எப்போ வரைக்கும் கூட்டில் இருக்குன்னா பறக்க கத்துக்கொள்ற வரைக்கும், கரெக்ட், அது வரைக்கும் வந்து அந்த தாய்கிட்ட அடங்கி இருந்தே இருக்கும். அதுக்கு பிறகு தான் அது வந்து பார்த்து விட்டு கிளி பார்த்து விட்டு கிளி பறந்து போயிடும். என்னாலும் கிளி வந்து அம்மாக்கு அது மாறாது இல்ல என்ன, அதனால ரொம்ப சந்தோஷம். பாளையங்கோட்டையில எப்படி இருந்துச்சு? கத்தர் கிருபை. எத்தனை பிள்ளைங்க வந்தாங்க? ஏறக்குறைய ஒரு 280-300 கிட்ட இருந்தாங்க. 100 பேர் வந்திருந்தாங்க. மகிமையா இருந்தது. ஜனங்கள் வந்து குறுகியதா இருந்தாலும் கத்தோடைய மகிமையும் அங்க வெளிப்படுற காரியம் வித்தியாசமா இருந்தது. எக்கால சத்தங்கள் வந்து நான் இப்ப எங்க எக்கால துணிக்க பண்ணும்போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது. நான் மாத்திரமல்ல வர்ற அந்த பிள்ளைகளும் பார்த்தார்கள். நிறைய கொஞ்சம் அதிகமாக ப்ரேயர் டைம் கொஞ்சம் கூட்டணும். ஏன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு விசேஷ கிருபை எதில் கொடுத்துருக்காங்கன்னா அந்த எக்காலம் ஊதுவதில். சரியா, இது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எப்போ எனக்கு சொல்லப்பட்டுச்சுன்னா 2011 வருஷம். சரியா, 2016 வருஷத்தில் அப்போ அங்கே ராமநாதபுரத்தில் ஒரு மாநாடு நம்ம நடத்தும் பொழுது அப்போ வந்து அந்த எக்கால பண்டிகையை ஒட்டி ஒரு மீட்டிங் நம்ம நடத்துகிறோம்னு நினைக்கிறேன். சரியா, அப்போதான் கட்ட சொன்னாரு இந்த ஒரு குறிப்பிட்ட வார்த்தை சொன்னார். அது அந்த மறந்துட்டேன். ஆனா அந்த வார்த்தை நீ சொல்லிட்டு இந்த ஆனந்த கூப்பிட்டு அந்த ஷோஃபாரை எக்காலத்தை அவனை ஊத சொல்லு. சரியா, ஊதும் போது ஒரு அபிஷேகம் ஊற்றப்படும் என்று கட்ட சொன்னார். சரியா, அதே மாதிரி உங்களுக்கு ஒரு டைமிங் கொடுத்தேன். உங்களுக்கு அது சம்பவம் நினைவு இருக்குதான் எனக்கு தெரியல. இல்லை தானே? இல்லை. அதுக்கு பிறகுதான் நானும் பாக்குறேன் உங்க லைஃப்ல வந்து அந்த எக்காலத்தை ஊத்துற அபிஷேகம் கட்ட கொடுத்துக்க கிருபை. அது வந்து அதே மாதிரிதான் கலிம்பாங்கல அந்த சில்வனஸ் இருக்கிறார்ல, அதுக்கு அந்த அந்த கிருபை இருக்குது. திடீர்னு அந்த எக்காலத்தை எடுத்து ஊதார், ஒரு அபிஷேகம் அப்படியே கடக்கடான மழை மாதிரி ஊத்தப்படும்.
இது வந்து வசனம் இருக்குதா இல்லையான்னு யாராவது கேட்டாங்கன்னா, இது நீங்க வந்து ஆதாரமா கிதியோனுக்கு நடந்த சம்பவத்தை காட்டலாம். எக்காலத்தை துணிக்க பண்ணும்போது பெரிய அற்புதம் நடந்துச்சுல. இதுதான் இல்ல இல்ல கொண்டக்க மண்டக்கா அது எக்கல ஊதுனா ஒரு அபிஷேகமா எப்படின்னு கேக்குற கூட்டம் ஒண்ணு இருக்குது இருப்பாங்க. அப்போ இல்ல எனக்கு என்ன தெரியுமா தம்பி சொல்லுங்க, சிலர் வந்து அறியாமல கேள்வி கேட்பாங்க, அவங்களுக்கு தெரியும் ஜென்வைன்டா எனக்கு தெரியல இது எங்க இது எப்படி, அது கேட்கற நல்லது. ஏன்னா பீரியா நாட்டை சேர்ந்த கிறிஸ்தவர்கள் பவுலடிகள் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு பைபிள் எங்க இருக்குதுன்னு ஆராய்ந்து பார்த்தார்கள் அப்படின்னு, அது வந்து நல்லது. ஆனா சில வில்லங்கம் பாட்டி இருக்குது, அது என்னன்னா குறை கண்டுபிடிக்கிறதுக்கே உட்கார்ந்துக்கிட்டு இது என்ன அது என்ன அப்படி முட்டாள்தனமான கேள்வி கேட்கறது. இப்படி கேட்கறவங்க வந்து ஒரு சாதன விசுவாசிகள் நல்லா வேதத்தை பிரசங்கம் பண்ணுகிறவர்கள். அப்ப வேதத்தை பிரசங்கம் பண்ணுகிறவர்களுக்கு அந்த வேதத்துல என்ன இருக்குன்னு தெரியக்கூடாதா? தெரிஞ்சிருக்கீங்க. அப்ப தெரியாம வந்து இது எங்க இருக்குது அது எங்க இருக்குன்னு கேள்வி கேட்டா என்ன அர்த்தம்? நான் ரச்சிக்கப்பட்ட புதுசுல ஒரு பாரம்பரிய சபைக்கு போயிருந்தேன். சரியா, அந்த சபையில வந்து பரிசுத்தான அபிஷேகம் இல்ல அப்படின்னு ரொம்ப வலியுறுத்தி சொன்னாங்க. சரியா, அப்ப நம்ம ரசிக்கப்பட்ட புதுசு தானே, அதான் அப்படியே நம்மள முழுசா முழுங்கிக்கிட்டு அந்நிய பாஷனா பிசாசின் பாஷை அதுக்கு ஒரு 100% வச்சிருக்கானுங்க. என்ன இப்ப பட்டயத்துல ரெண்டு பக்கம் இருக்குது, இந்த பக்கமும் விட்டோம் அந்த பக்கமும் விட்டோம் இல்லையா? சோ அதை நான் நம்பிக்கிட்டு நான் சில அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு பாஸ்டரை தர்க்கம் பண்ணி அவரையும் மனத்துல போச்சுட்டேன். சொல்லி சொல்லி ஆமா ஆமா அவர் ஒரு மாதிரி குழப்பம் அடைஞ்சு அப்புறம் கொஞ்சம் தள்ளி உடைஞ்சிருவார் நம்ம போன பிறகு. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த சபையில இருக்கிற ஒரு முக்கியமான போதகம் தவறு என்று அந்த சபையில இருக்கிற ஒரு பிரபலமான ஒரு ஊழியர் சுட்டி காமிச்சார். சரியா, சுட்டி காமிச்ச பிறகு அந்த சபையில இருந்து ஒரு பிளவு உண்டானுச்சு உலகம் எங்கும். சரியா, ஒரு பிளவு உண்டானதுல அதுல விட்டு விலகின சுமார் ஒரு 2 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் உலகம் எங்கும் அந்த சபையை விட்டு வெளியே வந்தாங்க. சரியா, அதுல நான் ஒரு ஆள். அப்ப நான் வெளியே வந்த பிறகு எனக்குள்ள என்ன தோணுச்சுன்னா, என்னையா இப்ப இந்த ஒரு டாக்டரின் அந்த சபையில தவறாக இருக்குமானால் அப்ப இந்த பரிசுத்தாவியனர் பத்தி சொல்றதும் தவறாக இருக்குமா அந்த ஒரு அப்படிங்க எனக்குள்ள ஒரு கேள்விக்குறி தோணுச்சு. சரியா, அப்ப இந்த பரிசுத்த அபிஷேகம் இந்த அந்நிய பாஷை அதுவும் உண்மையா இருக்கலாமா ஒரு சந்தேகம் கேள்விக்குறி தோன்றி நான் என்ன செஞ்சேன்னா 4 சுவிசேஷங்கள் அப்புறம் அப்போஸ்தலர் நடவடிக்கை இந்த 5 புத்தகங்களையும் ஆழமா வாசிக்க ஆரம்பிச்சேன். சரியா, திரும்ப 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 வாசித்து 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 அப்ப இது உண்மை நிஜம் என்று ஆணித்தரமாக நான் நம்பினேன். கரெக்ட், எல்லா வேதத்திலயும் இருக்கு. ஆமா, ஏன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கையில அவங்க போன எல்லா இடங்கள்லயும் இதை வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டார். இந்த அப்போஸ்தலர் அவருடைய சுவிசேஷங்களையும் இவர் வந்து எங்கும் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அப்படி நன்மை செய்வதற்கு அவருக்கு அந்த வல்லமை எங்கிருந்து பெற்றார்? பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டார். அப்ப அவருக்கும் அது நடந்திருக்குது, அப்போஸ்தலருடைய வாழ்க்கையிலும் அது நடந்திருக்குது. அப்ப இது வந்து ஒரு ஜெனுவைன் எக்ஸ்பீரியன்ஸ், நிஜமான உண்மையான வேதாகமத்தின் அடிப்படையில உண்டான சத்தியமான ஒரு அனுபவம் என்ற ஒரு ஆணித்தரமான நம்பிக்கை எனக்குள்ள வந்த பிறகுதான் இந்த அபிஷேகம் எனக்கு வேணும்னு நான் கேட்க ஆரம்பிச்சேன். அந்த நேரம் பார்த்துதான் ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன சம்பவம்? என்ன சம்பவம்னு சொல்ல எனக்கு மாஞ்சே தோணுது. சரி, ஆனா அப்படியே ரொம்ப நேரம் அப்படியே பிரேக் இல்லாம பேசிட்டு இருந்தா பாக்குற நம்ம வீட்டுல உள்ள சொந்தக்காரங்கள் எல்லாம் மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா? அப்பப்ப கொஞ்சம் எந்திரிச்சு நடந்து காய் காலம் கொஞ்சம் ஆட்டணும் இல்லையா? சோ ஒரு சின்ன இடைவெளிக்கு நம்ம போக போறோம், எங்கேயும் போயிடாதீங்க. வில் பி பேக் ஆஃப்டர் ஷார்ட் பிரேக். ஐயா, இந்த
என்ன எவ்வளவு காலம் மாறினாலும் போனாலும் வந்தாலும் இது மட்டும் மாறும், பழக்க வழக்கம் மாத்திரம் மாறாது. ஐயா அது ஒரே ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு, இவ்வளவு நேரம் பிரேக்ல நீங்க உட்காந்து பேசும்போது எனக்கு தோணல, தண்ணி கப்ப கையில எடுத்தோன்னு அந்த கேள்வி வருது. ஓ கப்ப பாத்திரம் எனக்கு கேள்வி தோணுது. ஒரு முக்கியமான சம்பவம் நடந்துச்சுன்னு சொன்னீங்க, என்னன்னா இந்த மாதிரி ஒரு தெளிந்த மனநிலையில் இருக்கும் பொழுதுதான் ஒரு பாஸ்டர் ஐயா வந்து எனக்கு காலம் சென்ற கணத்துக்குரிய தேவ மனிதர் டிஜஸ் தினகரன் ஐயாவுடைய ஒரு கேசட்டு சரியா எனக்கு கொடுத்தாங்க. இன்னைக்கு பாரு ஆனந்து, இல்ல என்னன்னா இன்னைக்கு வந்து ஒரு விசேஷமான நாள். அவனை பாரு அறியாமல அந்த டாபிக் ஐயா டிஜே தினகரன் ஐயா பேர் வந்துருச்சு. இன்னைக்குதான் ஒரு அபிஷேகம் பெற்ற நாள். கரெக்டா அபிஷேகத்தை பத்தி பேச பாரு, அதான் பாரு டிவைன் பிளான். சோ இறைவா உம்மருள் காண செய்யும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாட்டு தெரியும் அவங்க போட்ட கேசட்டு, அதான் ஃபர்ஸ்ட் கேசட்டு. சின்ன தட்டுல தானே போட்டிருப்பாங்க, தட்டு பிளஸ் கேசட். இறைவா உம்மருள் காண செய்யும் அந்த கேசம் கையை கிடைச்சிச்சு. அந்த கேசட்ல அப்புறம் இந்த பாட்டு, சின்ன குட்டி செய்தி, அப்புறம் அது பரிசுத்தான அபிஷேகத்தை பத்தி அதுல வருது. அங்கதான் அக்னி அபிஷேகம் ஈந்திடும் தேவ ஆவியால் நிறைத்திடும் அந்த பாட்டும் இருக்கு. இந்த இறைவா உமருள் அந்த பாட்டும் அக்னி அபிஷேகம் பாட்டும் என்ன ரொம்ப ஆழமா தொட்டுருச்சு. ஆழமா தொட்டினோடனே டெய்லி இந்த ரெண்டு பாட்டையும் மனப்பாடம் பண்ணிட்டு இத ஜப, அத ஒரு ஜபமாக்கிடுவேன். பாடலே ஒரு ஜபம், பாடலே, ஏன்னா அது பாடலே ஜபம் தானே. இறைவா உம்மருள் காண செய்யும் ஜபம் ஒரு பிரேயர் தான். அக்னி அபிஷேகம் ஈ தீடும் தேவ ஆவியால் நிறைப்பிடும் அது ஒரு பிரேயர். பிரேயர் பாட்டு உனக்கு சங்கீதம் பிரேயர் தானே, பாட்டு தானே. சோ டெய்லி விடாம ஒரு 1.5 வருஷம் ஜெபம் பண்ணப்பா. கரெக்ட், டேப்பே தேஞ்சிற அளவு கூட இருக்குல்ல கேட்டு கேட்டு ஜெபம் பண்ணி அதே பிரேயர், ஆண்டவரே இறங்கும் இறங்கும் இறங்கும். அதுக்கப்புறம் செப்டம்பர் மாதம் 81வது வருஷம் அந்த பாட்டை பாடின அதே தேவ மனிதர் எங்க ஊருக்கு வந்திருந்தார். சரியா மீட்டிங் நடத்த 5 நாள் மீட்டிங், பொது கன்வென்ஷன். சரியா 5 நாள் ஃபாஸ்டிங். எனக்கு என்ன ஒரே குறிக்கோள், அபிஷேகம் பெற்றோம். நீங்க மட்டும் பாஸ்டிங் கூட்டத்துல என்னுடைய குறிக்கோளுக்கு அபிஷேகம் கிடைக்கணும் அப்படின்னு வாஞ்சிட போனேன். முதல் நாள் நினைவுல இல்ல, 2-3 நாள் ஆனா இந்த 5 நாள்ல ஒரு 3 நாள் சரியா அப்படியே ஒரு அபிஷேகம் விழுந்துச்சு ஆனந்து. ஒரு 1 லட்சம் 2 லட்சம் வாட் எலக்ட்ரிசிட்டி கரண்ட் சரீரத்துக்குள்ள நுழைஞ்சா எப்படி இருக்கும், அப்படியே உச்சந்தலையில இருந்து உள்ளங்கல்லுக்கு அப்படியே பாஞ்சு பாஞ்சு போனுச்சு. 3 டேஸா கண்டினியூஸா ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அது அப்படி மின்சாரம் அலை போய்கிட்டே இருந்துச்சு. 10 நிமிஷம் முடிஞ்சோடனே நார்மல் ஆயிரும். மறுநாள் நாள் ஒரு வேலை மீட்டிங்கு, மறுநாள் அதே மாதிரி அபிஷேகம், 3 நாள் கண்டினியூஸா. அப்புறம் அந்த மீட்டிங்ல என் பேர் சொல்லி அழைச்சார் ஐயா, கருத்தோட நீங்க ஓலித்து அழைக்கிறாரு என்ன. சோ இந்த மாதிரி நம்ம அறியாமையில் இருக்கும் பொழுது நேரம் வேதாகமத்துக்குள்ள நம்ம போகணும். இப்ப இவங்க சொல்றதுலாம் நிஜமா நிஜம் இல்லையா, இந்த சின்ன பிள்ளைங்களாம் தரிசனம் பாக்குறேன்லாம் சொல்றானுங்கள, அது உண்மையிலே பார்க்க முடியுமா முடியாதா? வேதாமத்தை திறந்து பார்த்தாலே தெரியும்ல, கடைசி காலத்துல மாம்சமான யாவருமே நாவிய ஊற்றுவேன். கடைசி காலம் தானே சொல்லுது, முதல் காலமா சொல்லுது? அப்ப கடைசி காலம்னு அவ்வளவு தெளிவா சொல்லும் பொழுது அது இல்ல, அது நடக்காது, நீ தர்க்கம் பண்ணலாமா? கூடாது. ஏசாமி தெளிவா சொல்றாரு இல்லையா, இது முதல் கொண்டு தேவத்தூர் ஏறுகிறது இறங்குறது நீங்கள் காண்பீர்கள் அப்படின்னு. ஏன் குட்டி சாமுவேல் அவருக்கு அவர் கர்த்தருடைய குரலை பிரத்யேகமா கேட்கும் பொழுது அவருக்கு குறைஞ்சபட்சம் வயசு 5 இருக்கும். அப்ப அந்த 5 வயசு இருக்கும் போதுதான் கர்த்தருடைய குரலை கேட்டிருக்காரு, தரிசனம் பாக்குறாரு. அப்போ ஒரு சிறுவன் அங்க பாத்துருக்கானா இல்லையா? பாத்திருக்கான். அப்போ இப்ப வேதாகமத்துல ஆதாரங்கள் இருக்குதா இல்லையா, இது நடந்திருக்குது, முன்பு நடந்ததுனால வரும் நாட்களையும் அதே போல நடக்கும்.
அதே மாதிரி நீ வந்து அந்த மத்தேயு 21 அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ள நடந்து வரும்பொழுது பவனி வரும்பொழுது அவருக்கு முன்னும் பின்னும் திரளான கூட்டம் போனிச்சான். அதுல முன்னால போன தாய்மார்கள் குழந்தையெல்லாம் தூக்கிட்டு போயிருக்காங்க. குழந்தை ஆச்சா போச்சான்னு கத்துது. அதுதானே செய்யும். இங்க பாரு தம்பி, உன் காதுக்கும் என் காதுக்கும் பரிசியன் காதுக்கும் அது காச்சா போச்சான்னு சத்தம் கெட்டுருக்குது. ஆனா வேதமத்தை நீ படிச்சு பாரு, கர்த்தர் வானத்திலிருந்து எப்படி என்ன கேட்டார்னா, தாவிதின் மைந்தனே உமக்கு ஓசானான்னு அந்த பிள்ளைகள் பாட சத்தம் கேட்டுச்சான். இப்போ சாதாரண பிள்ளைகள் பொதுவா கத்தத்தான் செய்வாங்க. எல்லா சத்தத்தையும் பொறுத்திருந்த இந்த பரிசீலனைங்க இந்த சத்தத்தை மாதிரி ஏன் எதிர்த்தானுங்க? ஆமா, தயவுசெஞ்சு வாய மூட சொல்லுங்க. அப்ப அவங்களுக்குள்ள ஏதோ போய் அது ஆவியில போய் அதை கிரியேட் பண்ணிருக்குது. சம்திங் பண்ணனாலதான் பாரு, வாலிபன் துதிச்சிருக்கான் அதை ஒண்ணும் சொல்ல வேணுங்க. இந்த பெரியவங்க துதிச்சதெல்லாம் ஒண்ணும் சொல்லல. இந்த சிறு பிள்ளைகள் துதிச்ச உடனே அமைதி நிறுத்து அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டானுங்க. அதே பரிசேர் ஆவி என்ன சொல்றாங்க, இல்ல சிறு பிள்ளைகள் தரிசனம் பார்க்க முடியாது. அதே தான், அதே ஆவி தான் அன்னைக்கு என்ன பண்ணிச்சோ அதேதான் இன்னிக்கும் பண்ணுது. அதுல முடியாது, போவாது, வராது. தம்பி, இந்த சாமி இவர் மெய்யான கடவுள். அவர் பார்ப்பாரு, பேச சொன்னனாலதான் நம்ம விக்கிரத்தை விட்டுட்டு வந்திருக்கோம். என்ன இப்ப விக்கிரத்தை விட்டு வந்த பிறகு இல்ல இந்த சாமி பேசாது, இல்ல இந்த சாமி பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னா எதுக்கு நான் விக்கிரத்தை விடணும்? ஆமா, இருக்கோங்க. இப்ப ஜீவனுள்ள தேவன் சொல்லிட்டு, ஜீவனுள்ள தேவனுக்கு எப்படிப்பா ஊமையா? ஜீவனுள்ள தேவனு, ஜீவனுள்ள தேவன் நான் குருடா? இல்ல. அவன் செவிடா? இல்ல. அப்படின்னா எப்படி ஜீவனுள்ள தேவனா இருக்க முடியும்? முடியாது. அதுக்கு பேசாம நான் விக்கிரத்தை வாங்கிட்டு போலாம்ல? அது தான் ஒன்னும் செய்யாது. ஜீவனுள்ள தேவன் பேசுவார்னு வசனம் சொல்லுது, நீ பேச மாட்டேன்னு நீ சொல்ற, அது எப்படி முரண்பாடு? சரி, அதெல்லாம் போட்டோம். என்ன சரியா? சரி, ஒரு பக்கம் வாலிபர் மீட்டிங் போய் நடத்திட்டு வந்தீங்க. சமீபத்துல ஸ்ரீலங்கா போயிட்டு வந்தீங்களா? அங்க என்ன போனீங்க? அங்கேயும் வாலிபர் மீட்டிங்கா? ஐயா, வாலிபர் மீட்டிங் மாத்திரம் இல்ல, அங்க வந்து ஒரு 3 ஒரு தீர்க்கதரிசன மையமா ஒரு கூட்டம் நடத்தணும்னு சொல்லி ஒரு பிளான் ஒண்ணு இருந்துச்சு இல்லையா? நீங்க சொன்ன பிளான் படி அங்க போய் இடம்லாம் ஆயத்தம் பண்றதுக்காக போயிருந்தோம். அதை ஒட்டி சில கூடுகையெல்லாம் சேர்த்து நடத்தியிருந்தோம் கூட. அது பல வருஷங்களாக இலங்கை நாட்டுல வாழ்கிற நம்ம தமிழர்கள், அதே நேரத்தில் சிங்களர்களும் நிறைய பேர் எஞ்சிட்டு பாக்குறாங்க. நம்ம குட்டி தமிழ்நாடு நீ சொன்ன, அது எதை சொல்லுவ? கொழும்பு ஜப்பனா சொல்ல, யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணம் வந்து குட்டி தமிழ்நாடு. அப்ப அங்க பல ஆயிரக்கணக்கான நம்ம ஏஞ்சல் டிவி ரசிகர்கள் இருக்காங்க. உயிரை கொடுக்கற அளவுக்கு நேசிக்கிறவர்கள் அங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி கொழும்புலயே நிறைய தமிழர்கள் இருக்கிறாங்க. சோ இவங்க வந்து வரணும் வரணும் வரணும்னு விரும்பி கேட்டு இருந்தாங்க. ஆனா ஒவ்வொரு முறை கூட எனக்கு அது போய் அங்க போகணும். ஏன்னா எனக்கு என்னன்னா தம்பி, இப்போ ஒரு இடத்துக்கு அநேக ஊழியர்கள் போய்கொண்டே இருந்தா ஏன் திரு நம்மளும் 10 அந்த இடத்துக்கு போகணும்? அதை நான் வந்து விரும்ப மாட்டேன். அதிகமா யாரும் இது வரைக்கும் போகல, எல்லாரும் போயிட்டு இருக்கிறாங்களே. புதுசா நானும் என்னப்பா சொல்லிட போறேன் சொல்லு. அதே விதகம். ஆமா, அதே விதகம் தானே. நம்ம புதுசா என்ன சொல்ல போறோம்? அதனால அந்த இடத்துக்கு போறதுக்கு பதிலாக வேற எங்கேயாவது ஒரு புதுமையான இடத்துக்கு நம்ம போனா, ஒரு புதுமையான காரியம் செய்தா அந்த டைம் பிரயோஜனமா இருக்கும் சொல்லி தான் நான் அவாய்ட் பண்ணது. சரியா? ஆனா இந்த முறை கட்ட தெளிவா பேசின பிறகுதான் சரி, அப்ப அந்த தேசத்துக்கு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை ஒன்று கர்த்தர் வைத்திருக்கிறார் சொன்ன பிறகுதான் நம்ம ஏற்பாடுகள்லாம் பண்ண ஆரம்பிச்சோம். அதுதான் நீங்க வந்து போய் ஆயத்தம் பண்ண போனீங்க. ஆமாங்க. இந்த ஆயத்தம் பண்ண போனதுல எங்க எங்க போனீங்க? ஆயத்தம் பண்ண கொழும்புல இருந்தோம் ஐயா. கொழும்புல வந்து ஒரு சின்ன நம்மளுடைய பார்ட்னர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வச்சோம். அவங்க வெளிப்படுத்தின அன்பை பார்க்கும்போது அது என்னன்னா, ஒரு நம்ம வந்து ஏஞ்சல் டிவி வேற இல்ல, நம்மளாம் வேற, நம்மளாம் ஒரே ஃபேமிலி, அந்த ஒரு இருதயம் அவங்களுக்கு இருக்கு. நம்ம வந்து பிரிச்சு பாக்குற மாதிரி அவங்க இல்ல, இந்த ஏஞ்சல் டிவி இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு இல்ல, நம்ம வீட்டுல இருந்து ஒரு நபர் வந்திருக்காங்க. இப்ப நான் வந்து எங்க மாமா வீட்டு காத்த வீட்டுக்கு போனா எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு உறவுல பார்க்க முடிஞ்சது. அது ஒரு ரொம்ப அதான் ட்ரெஸ் வித்தியாசமா இருக்கு. கொழும்பு ட்ரெஸ்ஸா? இல்ல. சரி, வேற என்ன
தோணுச்சு அங்க பாக்கும்பொழுது? பார்க்கும்போது தேசத்தை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து உள்ளுக்குள்ள ஒரு பெரிய சஞ்சலம் இருந்துச்சு. என்ன காரணம்னா, எத்தனையோ வருட காலமாக ஒரு சமாதானம் இல்லாமல் இருந்த ஒரு தேசத்துக்கு கர்த்தர் இந்த டைம்ல கொஞ்சம் சமாதானத்தை கொடுத்து தன் தீர்க்கதரிசியை அனுப்பி நம்முடைய வார்த்தையும் கொடுக்க போறாரு. அந்த தேசம் ஏதோ ஒரு எழுப்புதலை சந்திக்க போதுன்ற ஒரு இருதயத்துல ஒரு ஹோப் இருந்துச்சு, நம்பிக்கை இருந்து ஏதோ சம்திங் கேட்க போதுன்னு. ஸ்ரீலங்கான்னு எடுத்துக்கிட்டா அது யாழ்ப்பாணம் பகுதியா இருக்கலாம், தென்னகம் பகுதியா இருக்கலாம், சரியா, எல்லா இடத்துலயும் உண்மையான உத்தமான தேவ ஊழியர்கள் இருக்காங்க, அங்கே இருக்கிறாங்க. ஆமா, என்ன அதாவது வயிற்றுக்கும் பணத்துக்கும் ஊழியம் சேர ஒரு கூட்டம் இருக்கும். இந்த ஆண்டு சொன்ன மாதிரி கள்ளர்களும் ஒரு கூட்டம் இருப்பார்கள், ஆனா அவங்களுக்கு நடுவுல தூய்மையான ஒழுக்கம் நிறைந்த பரிசுத்தமான தேவனுக்கு பயந்து ஊழியம் செய்கிற ஊழியர்கள் திரளா இருக்கிறாங்க. ஸ்ரீலங்கா தேசத்திலும் திரளா இருக்கிறாங்க. அதனால அவர்கள் இவ்வளவு நாளாக உழைத்த உழைப்பின் பலன், அவங்க வடித்த கண்ணீரின் பலனை கர்த்தர் வந்து அதை காணாதவர் அல்ல, அதுக்கு மிகுதியாக பலனை அளிப்பார். என்ன அளந்து வச்சிருக்காரு எல்லாத்தையும். ஆமா ஆமா ஆமா. அது போக இப்போ இன்னொரு காரியம் என்ன பண்ணிக்கணும்னா, இப்ப ரீசண்டா சரியா ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு திரைப்படத்தை நம்ம தயாரிச்சிட்டு இருப்போம். ஒரு நாலஞ்சு வருஷமாக அது ஈடுபடாம ஸ்டாப் ஆகி நின்றுச்சு. அது இப்ப மீண்டுமாக அது வந்து இப்ப துவங்கி இருக்கும். சரியா, அது வந்து இப்ப இந்த படம் முடிகிற கட்டத்துல இருக்குது. இன்னும் 20% பாக்கி இருக்குது. சரியா, இது 80% அந்த படம் முடிஞ்சிருச்சு. ஸோ கர்த்தருக்கு சித்தமான அந்த வருட இறுதிக்குள் கிறிஸ்துமஸ்ல வந்து ரிலீஸ் பண்ணலாம். சரியா, அது முதல் கட்டமாக டிவிடியில தான் ரிலீஸ் ஆக போகுது. சரியா, அது என்னன்னா அது இப்ப நானே எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. ஒரு சும்மா ஒரு ஒன்லைன் மட்டும் சொல்லலாம். ஒன்லைன் சொல்லிடுவோம். இது வந்து ஒரு தீர்க்க தர்சன சுவிசேஷ திரைப்படம். அது எப்படி? அது எப்படின்னா, இப்ப ரெண்டாம் வருகைக்கு முன்பதாக என்னென்ன அடையாளங்கள் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குது? சரியா, இப்போ வேதாகமத்தில் வெளிப்படுத்தின சேஷம் 6வது அதிகாரம், அப்புறம் 9வது அதிகாரம், அப்புறம் 8வது அதிகாரம், அப்புறம் 16வது அதிகாரம், இதுல சொல்லப்பட்ட அடையாளங்கள், கடைசி நாட்கள்ல நடக்கிற அடையாளங்கள். சரியா, இது வந்து ஒரு சின்ன ஒரு குக் கிராமத்துல, ஒரு கிராமத்துல தான் இந்த கதை நடக்குது. சரியா, அந்த கிராமத்துல வந்து இப்ப இந்த மாதிரி அடையாளங்கள்லாம் நடக்குது. சரியா, அப்ப இந்த மாதிரி அடையாளங்கள் நடக்கிறதுல ஏன் இதெல்லாம் நடக்குது? அந்த கிராமம் வந்து அப்படி தத்தளிச்சுட்டு இருக்கோம். அப்ப அந்த கிராமத்துல ஒரு வைத்தியர் இருக்கிறாரு. சரியா, நல்ல பக்தியான வைத்தியர். சரியா, அவர் என்ன செய்வாருன்னா அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுப்பாரு. ஏன் இது நடக்குது, எதனால இது நடக்குது? சரியா, என்ன? சோ அது வந்து சுவிசேஷமா அவர் சொல்லுவாங்க, நடக்க சம்பவங்கள்லாம் அதுக்கு மனம் திரும்புதலுக்கு ஏதுவாகவும் இருக்கும். அதுலயும் ஒரு சம்பவம் இருக்குது. இந்த சுவிசேஷங்கள்லாம் இதெல்லாம் கேட்டுட்டு அந்த ஊரோடைய நாட்டாம, அந்த நாட்டாம வந்து மனம் திரும்பாப்புல. பெரிய ஒரு பெரிய விஷயம் இல்ல. 18 பட்டிக்கு நாட்டாம, என்ன 18 பட்டிக்கு நாட்டாம மனம் திரும்பது பெரிய விஷயம் இல்ல. அதை காமிச்சிருக்கோம், அதுல அந்த படத்துல இருக்குது. அப்ப இதோடைய முழுமை எப்படின்னா, ஒரு கிறிஸ்துவை அறியாத ஒருவர், இப்ப இதெல்லாம் நீங்க நல்ல கவனமா கேளுங்க, இந்த ஆண்டுல ஒரு ஆத்மாவை பரலோக ராஜ்யத்துக்கு நீங்க வழி நடத்துவதற்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஆயுதம் இந்த படத்தை. எல்லாரும் ஒன்று வாங்கி நண்பர்களுக்கு பரிசாக கொடுக்கலாம், சொந்தக்காரங்களுக்கு அதை பரிசாக கொடுக்கலாம், அல்லது தெரிந்தோ தெரியாதவர்களுக்கு எல்லாருக்கும் இலவசமாக கொடுக்கலாம். நான் என்னமா செய்வேன், நம்ம தெருவில் இருக்க எல்லாருக்கும் கிஃப்ட் ஆன் கொடுக்கறது. நானே காசு போட்டு வாங்கி ஸ்வீட் பாக்ஸ் ஒன்று, அப்புறம் அதில் ஒரு இந்த சிடி ஒன்று வச்சு நம்ம தெருவில் இருக்க எல்லாருக்கும் அடையாளங்கள். அப்ப இந்த ரெண்டாம் வருகையின் அடையாளங்களை மையமா வச்சு
ஒரு ஆத்மா எப்படி மனம் திரும்புது, அப்ப இந்த அடையாளங்கள்லாம் எப்படி சொல்லப்பட்டிருக்குது, இதுதான் மெயின் கருப்பொருள். சரியா, இடையில சின்ன ஒரு காமெடி காமெடி பாடல தான் இருக்கா, ரெண்டு ரெண்டு. சரியா, கலையெடுக்கும் கண்ணம்மா பாட்டுக்கு பிறகு என்ன அடுத்த ரெண்டு சூப்பர் ஹிட் பாட்டு இந்த பாட்டுல இருக்குது. அது தேற்றதுமே இதா இருக்குது. கலையெடுக்கும் கண்ணம்மா ஒரு பெண்ணோட அவள நிலையை தேற்றம், இதுலயும் ஒரு பெண்ணு வருது இருக்கு. இதுல ஒரு பெண்ணோட கதை தான். சரியா, இப்போ இந்த பாட்டெல்லாம் எப்படி எழுதணும்னா, நமக்கு வர அநேக கடிதங்களை வச்சு நம்ம அன்பு மகள் மார்களுடைய தத்தளிப்பு என்னென்ன இருக்குது அதை மையமாச்சே சரி அவங்க கண்ணீரை துடைக்கணும். ஒன்று வந்து அந்த பாட்டு. சரியா, இன்னொன்று ஒரு பாட்டு வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்குற ஒரு பாட்டு. சரியா, அதை வந்து ரெண்டாம் அதை உயிர்த்தழுதலின் நம்பிக்கை அது கொடுக்குற ஒரு பாட்டு. சரியா, ஸோ ரெண்டு சூப்பர் ஹிட் பாட்டு இருக்கு அந்த படத்துல இருக்குது. இதுதான் கடுமையா இப்ப ஒர்க் பண்றோம். சரியா, என்ன அதுல யாராவது விசேஷமான தோற்றம் யாராவது வர்றாங்களா? எல்லாரும் வராங்கப்பா. சரியா, எல்லாரும் பெரிய பெரிய சின்னத்திரையில வெள்ளித்திரையில உள்ளவர்கள்லாம் வந்து இப்ப என்னதான் வெள்ளித்திரை சின்னத்திரையில வந்தவர்கள் இதுல தோன்றாங்க பல பேர் முக்கியமானவர்கள். உங்க எல்லாருமே இப்ப சுவிசேஷம் கேட்டிருக்காங்க அது மூலமா. அதுல குறிப்பாக திரைப்படங்களை நடிப்பார்ல நகைச்சுவை மன்னரா செந்தில், அவர்கள் வந்து வச்சக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவர். இந்த பிரேக் நேரத்துல என்கிட்ட வந்து பைபிள் பத்தி கேள்வி கேட்பாரு, பைபிள் பத்தி கேள்வி கேட்பாரு. அப்புறம் அவர் எங்க ஓடித்துக்கெல்லாம் போறாரு அதை சொல்லுவார் என்கிட்ட. சரியா, அதே மாதிரி இந்த வடிவு கரசி அவங்க ஒரு ரட்சிக்கப்பட்ட பிலீவர். அப்ப இப்ப இவங்க எல்லாம் அதை கேக்குற படத்துல நடிக்கிறனால இப்ப சுவிசேஷத்தை ராஜித்தின் சுவிசேஷம் கேக்குறாங்க. தெரிஞ்சிருச்சு என்ன. சோ இப்போ அத பத்தி நீ வருகிற நம்ம கூட்டத்தை பத்தி சரியா ஒரு சின்ன விளம்பரத்தை ஒரு சின்ன இடையில இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சோ எங்கேயும் போயிடாதீங்க, பாருங்க. சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நிமித்தம் நமக்கு வந்து ஒரு இடம் கிடைக்காம போயிடுச்சு. சரியா, அது போக வந்து இப்போதைக்கு இதை வந்து பப்ளிக் மீட்டிங்காக நடத்தாம இந்த ஏஞ்சல் டிவியில் பணியாற்றுக்கிறவர்களை மாத்திரம் தனியாக அழைத்து அவங்கள வந்து கொஞ்சம் ஜபத்தில் கைட் பண்ணணும் அப்படின்னு கத்தர் ஒரு ஆலோசனை கொடுத்தனால இப்போ அதை பப்ளிக்ல நடத்தாம இது வந்து தனியாக நம்ம செய்ய போறோம். சரியா, ஆனால் நாளைக்கு நாளைக்கு ஈவினிங் 11ஆம் தேதி ஈவினிங் துவங்கி 12ஆம் தேதி ஈவினிங் வரைக்கும் வேதாகமத்தில் சொல்லப்பட்ட மாதிரி என்ன ஒரு நாள்னா இந்த பாவ நிவாரண நாள், டே ஆஃப் அட்டோன்மெண்ட், டே ஆஃப் அட்டோன்மெண்ட், பாவ நிவாரண நாள். சரியா, அது இப்போதைக்கு இஸ்ரேல் தேசத்தில் யோம் கிப்பூர் என்று அழைப்பார்கள். இது வந்து நான் எனக்கு பல ஆண்டுகளாக அமெரிக்காவில் இருக்கிற சில நண்பர்கள் ஊழியர்கள் ஊழியக்காரர்கள்
இது வந்து ஒரு விசேஷமான நாள் அப்படின்னு என்ற சொல்லியிருக்காங்க. சரியா, அந்த விசேஷமான நாள்ல வந்து கர்த்தர்கள்ட்ட பேசுவாரு இந்த வரைக்கிற காலங்களை குறித்துன்னு. எனக்கு அதுல இருந்து ஒரு உடன்பாடு இல்லாம இருந்துச்சு. அது என்ன ஒரு யூத பண்டிகை? யூத பண்டிகை வந்து இப்படி சொல்றாங்கல்ல. ஆனா இவங்களை நான் நம்புறேன். சரி, உங்களை நம்புறேன். சரி, ஓகே, அது வந்து உங்களுக்கு விசேஷமானது, அது என்கிட்ட கருத்தை எதுவும் சொல்லல. எனக்கு அதுல வந்து உடன்பாடு இல்ல, நான் அப்படி கொஞ்சம் ஒதுங்கி இருந்தேன். சரியா, 2010 இப்போ நம்மளுடைய ஊழியத்துல வந்து ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருந்துச்சு, திருப்பு முனையாக. என்னன்னா, ஜூலை மாதம் 20 21 அந்த ரெண்டு நாள்ல ஒரு தீர்க்கு தரிசன மாநாடை லைவ் டெலிகாஸ்ட் ஆக நடத்தணும்னு கர்த்தர் பேசியிருந்தார். அப்ப அதுல வந்து கனத்துக்குடி தேவ மனிதர் வின்சன் செல்வகுமார் அவர்களும் அவங்க முதல் நாளும் நான் ரெண்டாவது நாளும் நம்ம அதை நடத்தணும். அதுக்கப்புறம் வந்து அதே ஆண்டு அக்டோபர் மாதம் 4-5 or 7-8 எனக்கு சரியான நினைவில் இல்லை, அந்த ரெண்டு நாளில் வந்து இதே மீட்டிங்கை திருக்கசம் மாநாடை கற்று நடத்த சொன்னார். ஆமாம், அதை ராமநாதபுரத்தில் அங்கே நம்ம நடத்தினோம், அதை லைவ் டெலிகாஸ்ட் செய்தோம். ஆமாம், அப்போது லைவ் டெலிகாஸ்ட் செய்தோமா? இல்லை, ரெண்டாம் மீட்டிங் இல்லை. இல்லை, ஆனால் அப்போது அவருக்கு வந்து கர்த்தர் வெளிப்பாடு கொடுக்குறாரு, இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான நாள் பரலோகத்தில், இது வந்து திருப்பு முனை நாள் அப்படின்னு. இப்போ அதுக்கு மெட்டகோஷின் ரெண்டு பேர் வருது. சரி, மீட்டிங்லாம் முடிஞ்சிச்சு. மீட்டிங்லாம் முடிஞ்ச பிறகு அன்னைக்கு நைட்டு நான் அதை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது டைரியில் எழுதுறேன் அன்னைக்கு என்ன நடந்துச்சு. எழுதும் பொழுது திடீர்னு எனக்கு தோணுச்சு, ஆமாம், இன்னைக்கு என்ன நாள், ஏன் இந்த வெளிப்பாடு வந்துச்சு? திருப்பி பார்த்தா அன்னைக்கு தான் யோங் கிப்பூர். திருப்பப்படுகிறது பக்கம் ஒரு வருஷம் யங் கிப்பு இல்லை, திருப்பப்படுறது இல்லை, திருப்பப்படுறது வந்து எக்கால பண்டிகை நடக்கும். சரியா, ரோஷாஷானா அப்பதான் திருப்பப்படுற வருஷம் முடிஞ்சு இன்னொரு வருஷம். ஆமா, புதிய ஆண்டு. சரியா, ஐ பிறக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி யூத பண்டிகை இல்ல, அது வந்து ரோஷாஷானா அன்று தான் புது வருஷம். புது வருஷம் அப்போ, ஆஹா, அது ரெண்டும் தேலி ஆகுத. அப்ப இவ்வளவு நாள் இந்த அமெரிக்கில இருக்க தீர்க்கதரிசிகள் சொன்னாங்களே அந்த நாள்ல வந்து கர்த்தர் விசேஷமான வெளிப்பாடுகள் கொடுப்பாங்கன்னு, அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட நாள்லதான் நமக்கு விசேஷமான வெளிப்பாடு வந்திருக்குது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சரியா, மறுநாள் வந்து அவர் நம்ம சகோதரர்கிட்டயும் அதை பகிர்ந்து கொண்டேன், அவரும் அதை ஆச்சரியப்பட்டாரு, அப்படியா அப்படியான்னு. அப்ப அதுல இருந்து நான் பாக்குறேன், நான் வந்து அந்த நாள்ல வந்து அந்த நாட்கள் வரும் பொழுது விசேஷமாக காத்திருந்து ஜெபிக்க ஆரம்பிச்சேன். சரியா, அதுல இருந்து கர்த்தர் வந்து வெளிப்பாடுகள் கொடுக்க ஆரம்பிச்சார் வரும் நாட்களை குறித்து, வருகிற ஆண்டுல என்ன நடக்கும் அப்படின்னு வெளிப்பாடுகள் தேன் கொடுக்க ஆரம்பிச்சார். சோ 2010 இந்த வருஷம் வரைக்கும் அது ஒவ்வொரு ஆண்டும் அதை கடைபிடித்து நம்ம வந்து கொண்டு இருக்கிறோம். அந்த அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் நாளைக்கு தூங்க இருக்கிறது. என்ன இது வந்து இப்ப பொதுவா வந்து இப்ப நம்ம எந்த மீட்டிங்கும் நடத்தாதபடினால, சரி, இந்த இந்த நாள்ல இதை குறித்து அதை பேச வேண்டும், அப்ப நம்ம இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு நம்ம ஏஞ்சட்டியோட இல்லத்தார்கள் எல்லாரும் வந்து இதை குறித்து அறிந்து கொண்டு அவர்களும் தங்களை வந்து தேவ சமூகத்துக்கு முன்பதாக ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று எண்ணி தான் இந்த இன்னைக்கு விசேஷமா நம்ம கூடி வந்திருக்கோம். ஆமாய்யா, அப்ப இதுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரியா, என்ன சாமி சொல்லணும் அப்படின்னு. அப்போ வந்து இப்ப சற்று முன்பு தான் கர்த்தர் வெளிப்பாடு கொடுத்தார். என்ன என்ன சொன்னார்னா, கர்த்தருடைய நாள் சமீபம் என்று சொல்லு. சரியா, கர்த்தருடைய நாள் சமீபம். இந்த வார்த்தையை வந்து சரியா நீங்க பேசி முடிச்சிட்டீங்க. ஆமா, ஒண்ணும் இல்ல, சரியா, இன்னும் கொஞ்சம் தலைப்படாமல் இருந்தால் நல்லது. சரியா, தேவ சமூகத்துல வந்து நிற்க வேண்டும், கர்த்தருடைய நாள் சமீபம். சரியா, தேவ சமூகத்துல வந்து நிற்க வேண்டும். இதான் கர்த்தருடைய நாள், the day of the Lord has come. கர்த்தருடைய நாள், இப்ப தேவ சமூகத்துல வந்து நிற்க வேண்டும். இந்த பூர்வ காலத்துல இந்த நியாய பிரமாண நாள் அன்று எல்லாரும் இப்படிதான் வந்து நிப்பாங்க, தேவ சமூகத்துல வந்து நிப்பாங்க. சரியா, தேவன் அவர்களை நோக்கி பார்ப்பார், நீ வந்து கடந்த ஒரு ஆண்டு காலம் எப்படி வாழ்ந்த, உன்னுடைய கரத்தின் கிரியைகள் என்ன, உன் நினைவுகளின் தோற்றம் என்ன, உன் உதடுகள் பேசின வார்த்தைகள் என்ன, நீ வந்து உன்னுடைய ஆத்மால சிந்திச்ச சிந்தனைகள்லாம் என்ன, அதெல்லாம் நியாயம் தீர்க்கிற ஒரு நாள்.
சரியா. அந்த நாள்ல தான் இந்த தலைமை ஆசாரியன் ஒரு ஆட்டை பலியிட்டு அந்த ரத்தத்தை ஏந்தி கொண்டு வந்து உடன்படிக்கை பெட்டியின் மேல அதை தெளிப்பது. சரியா, அது வந்து பாவ நிவாரண நாள். ஸோ அந்த ரத்தத்தை கர்த்தர் ஏற்றுக்கொண்டு தான் இஸ்ரேல் தேசத்தை மன்னிப்பார். ஓகே, இந்த நாள்லேருந்து அடுத்த ஒரு வருஷம் உடைய எல்லா பாவங்களும் உனக்கு மூடப்பட்டது, நீக்கப்பட்டதில்ல, மூடப்பட்டது, கவர்ட் மூடப்பட்டது. ஆனால் எப்பொழுது ஆண்டவராக இயேசு ரத்தம் சிந்தப்பட்டதோ அப்போதான் முழுமையாக நீக்கப்பட்டுச்சு. மொத்தம் கழுவி எடுத்துட்டாங்க, கழுவி டோட்டலாக கழுவி எடுத்தாச்சு. அதுக்கு பிறகு எந்த பலியும் கிடையாது, அவர் தான் லாஸ்ட் கடைசி பலி. ஆனால் அதுக்கு முன்பு வரைக்கும் எல்லாமே மூடப்பட்டுச்சு, ரத்தம் வந்து மூடிக்கிட்டே தான் இருந்துச்சே ஒழிய அது டோட்டலாக நீக்கப்படலை. சரியா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் தான் இந்த சமயம். அப்போ இந்த சமயத்தில் வந்து இப்போ கர்த்தர் சொல்கிறது வந்து கர்த்தருடைய நாள் சமீபமாயிடுச்சு. கர்த்தருடைய நாள் சமீபமாயிடுச்சுன்னா அந்த கர்த்தருடைய நாள் வந்து இந்த கடைசி காலத்தை குறிக்குது. சரியா. இந்த கர்த்தருடைய நாளில் வந்து ஏழு விதமான பரிமாணங்கள் அதுக்கு இருக்குது. கர்த்தருடைய நாள் என்று சொல்லும் பொழுது எப்படி ஏழு விதமான பரிமாணங்கள், அதில் ஒன்று நியாயத்தீர்ப்பு. சரியா. இன்னொன்று வந்து அவருடைய மகிமையே வெளிப்படுத்தும் காரியம். அப்போ அவர் மகிமை வெளிப்படும் பொழுது திருச்சபை வந்து கர்த்தருடைய ஏழு ஆவிகளால் நிரப்பப்பட போகிறது. சரியா. திருச்சபை நம்ம சொல்லும் பொழுது தேவனுக்காக உண்மையாக இருக்கின்ற சபை விசுவாசிகள், சும்மா எல்லாரும் கிடையாது. சரியா. இந்த புத்தியுள்ள கணிகைகளை போல, இந்த நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளைப் போல, எஜமனுக்காக காத்திருக்கிற உண்மையான வேலைக்காரனை போல, யார் யார் எங்கெங்க இருக்கிறாங்களோ உலகத்தில் உள்ள எல்லாருமேலையும் இந்த அபிஷேகம் ஏழு மடங்காக கர்த்தருடைய ஏழு ஆவிகள் ஊற்றப்படும். சிறியோர் பெரியோர் வயது நிரம்பியோர் எல்லாருமேலையும், பால் குடிக்கிற குழந்தை முதற்கொண்டு வயது நிரம்பிய முதியவர்கள் வரைக்கும் எல்லாருமேலையும் இந்த புதிய அபிஷேகம் ஊற்றப்படும். சரியா. இது ஒரு பரிமாணம். ரெண்டாவது பரிமாணம் தான் நியாயத்திருப்பு. அப்ப கர்த்தருடைய நியாயத்திருப்பும் வெளிப்படும். சரியா. உங்களுக்கு நல்ல உதாரணம் சொல்ல வேண்டுமானா, இன்னொன்னு வந்து இன்னொரு பரிமாணம் வந்து பாதுகாப்பு. பாதுகாப்பு, பாதுகாப்பு. சரியா. இப்போ உங்களுக்கு நல்ல உதாரணம் இது காட்ட வேண்டுமானால், இந்த யாத்திரகம் புஸ்தகத்தில் இந்த மோசேயை தீர்க்கதரிசியை தேவன் அனுப்பி 10 வாதைகளை எகிப்து திசையில் வரப்பண்ணார். ஆமாம். அந்த 10 வாதைகளை நீ பார்த்தனா, அந்த 10 வாதைகளுடைய ஒரு நோக்கம் என்ன, அங்க இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு அழிவுதனை வந்துச்சு. நியாயத்திருப்பு, நியாயத்திருப்பு. ரைட்டா. இன்னொரு நோக்கம் என்ன, தன் தேவன் என்பதை நிரூபித்து காண்பிக்கிற, அவருடைய மகிமை வெளிப்படுத்தி காமிச்சார். ஆமா. ரைட்டா. இன்னொரு நோக்கம் என்ன, தேவ ஜனங்களை விடுவிக்க முடியாது இருந்துச்சு, விடுதலை. ஆமா. இன்னொரு நோக்கம் பாதுகாப்பு, அவங்களை பாதுகாப்பு. இஸ்ரேலுக்கு ஒரு பாதுகாப்பு இருந்துச்சு இல்லையா. இதுல வந்து நீ வந்து 4 பரிமாணங்கள்ல நீ பாக்குற. கரெக்டா. இப்போ இஸ்ரேல் தேசம் மக்கள், இஸ்ரேல் மக்கள் 400 ஆண்டுகளாக எகிப்தில் அடிமைகளாக இருந்தாங்க. ஆமாயா. இப்போ அவங்க விடுதலை பெறாங்க, அது ஒரு கடைசி காலம் தானே. நிச்சயமா. ஒரு விடுவிக்க ஒரு வகையில் நீ பார்த்தனா அது ஒரு கடைசி காலம். கரெக்ட். அப்போ அந்த அவர்களுடைய கடைசி காலம் என்ன, அடிமைத்தனமாக இருக்கிற கடைசி காலம். இதுக்கு பிறகு நோமோ அடிமைத்தனம். அப்போ அது ஒரு கடைசி காலம் தானே. அப்போ அந்த கடைசி காலத்தில் தேவனுடைய பூர்ண மகிமையை வெளிப்படுத்தி காட்டுறார். அது வந்து கீழ்படியாதவர்களுக்கு நியாயத்திருப்பாயும், கீழ்படிகளுக்கு ஒரு பாதுகாப்பு, மகிமை வெளியிடுதல, எல்லாமே அதுக்கு மகிமை வெளிப்படுத்தி காட்டுறாரு. என்ன ஒரே காரியத்துல எல்லாமே இது வரைக்கும் அந்த பீரியட்ல பூமி துவங்கின காலம் முதல் அந்த காலம் வரைக்கும் இது வரைக்கும் தேவனே இந்த அளவுக்கு யாரும் பார்த்தது கிடையாது. பார்க்காததெல்லாம் அப்ப பாக்குறாங்க. இப்ப அங்க என்ன நடந்ததோ அது வந்து ஒரு சின்ன சாம்பிள். அதை விட 7 மடங்கு இந்த கடைசி காலத்துல தென்பட போகிறது. ஒரே நேரத்தில் எல்லாமே வெளிப்படும். 7 மடங்கு சொல்லும் போது உனக்கு இதுல ஏதாவது சந்தேகம் வருதா, இல்ல பைபிள் எங்கேயாவது இருக்குதான்னு அந்த மாதிரி கேட்கணும்னு தோணுதா? தோணுச்சு. சரி 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 சரி. தோன்று தப்பு இல்லை தம்பி. ஏசையா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல காட்டுறேன் பாருங்க. அங்க ரொம்ப அழகாக தெளிவாக தீர்க்கதரிசி ஐயா அங்க சொல்லியிருக்கிறாரு. 30 அதிகாரம், சரியா,
இருபத்தி ஆறாவது வசனம். கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையாய் ஏழு பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். ஏழத்தனையா வந்துருச்சா? செவன் ஃபோல்ட் சூரியனுடைய வெளிச்சமே ஏழு, அதை விட ஏழு மடங்கா. அப்ப எப்படி இருக்கும் பாரு, ரொம்ப ஒரு மடங்கே. அதான் பூர்வ காலத்துல என்னென்ன நடந்துச்சோ அதை விட ஏழு மடங்கு இந்த கடைசின் கடைசி காலத்துல கர்த்தருடைய மகிமை வெளிப்பட போகிறது. அப்ப இந்த வெளிப்படுவதற்கு முன்னதாக இப்ப இதுல இன்னொரு பரிமாணம், இன்னொரு அஞ்சாவது பரிமாணம் ஒண்ணு இருக்குது. அஞ்சாவது பரிமாணம் என்னன்னா, ஒரு சுத்திகரிப்பு நடக்குது இஸ்ரேல் மக்கள்ல. ஆமா, எனக்கு இடையில இடையில அவங்களுக்கு வந்து இது வந்துச்சு, அவநம்பிக்கை. அவநம்பிக்கை ஒண்ணு வந்துச்சு. ரெண்டாவது வந்து விருத்த சேதனம் ஒண்ணு நடக்கிறாங்க. ஏன்னா அங்க எகிப்துல பிறந்தவர்கள் நிறைய பேருக்கு விருத்த சேதனம் பண்ணாம இருந்தாங்க. அப்ப அது வந்து ஒரு சுத்திகரிப்பு, சுத்திகரிப்பு தங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து சுத்திகரிப்பின் பரிமாணம் நடந்தது. அது ஒண்ணு இருக்குது. பாரு, ஏழு அஞ்சு நம்ம பார்த்துட்டோம். அஞ்சு பரிமாணங்கள், டைமென்ஷன் இருக்கு ஏழோடைய அஞ்சு பரிமாணங்கள். அதே மாதிரி இப்ப இங்க இந்த கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதற்கு முன்பதாக ஒரு சுத்திகரிப்பு. இப்ப அதுதான் வந்து இந்த நாட்கள்ல நாளைக்கு ஈவினிங் அதை துவங்கி மறுநாள் ஃபுல் டே வரைக்கும் இருதயத்தை நல்லா எல்லாரும் ஆராய்ச்சி பார்ப்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது. சரியா? குறிப்பாக நாலு காரியத்தை கர்த்தர் நடந்து பேசினார். என்ன காரியம்? முதலாவதாக தங்கள் இருதயம் சுத்தமாக இருக்குதா அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கணும். சரியா? இருதயம் சுத்தமாக இருக்குதா? ஏன்னா இந்த இருதயத்திலிருந்து தான் மகா கேடுகள், கேடு திருக்கு துருக்கு எல்லாமே அதுல இருந்து வருகிறது என்று மார்க் சுவிசேஷம் ஏழாவது அதிகாரம் 20-24 வரைக்கும் சொல்லியிருக்குது. அதுதான் மகா கேடு. ஒருத்தன் செயலால் விபச்சாரம் செய்வதற்கு முன்பதாக அவன் முத கற்பனையில விபச்சாரம் முத செய்யறான். கற்பனை நல்லா தோன்றின பிறகுதான் அதை செயல்படுத்துறான். இப்போ இந்த ஒரு 2-3 வருஷங்களுக்கு முன்பதாக டெல்லியில இருந்து ஒரு இளம் பெண்ணை கற்பழிச்சு கொண்டானுங்களே, அவங்க கோர்ட்ல கேஸ் நடக்கும்போது சொன்ன சாட்சி என்ன தெரியுமா? இந்த சம்பவம் நடக்கிறது முன்பதாக அந்த நாலு பேரை நல்லா குடி குடிச்சிட்டு ப்ளூ ஃபிலிம் பார்த்துருக்காங்க. ப்ளூ ஃபிலிம் பார்த்து நல்லா அதில் வெறி காமன் ஏறின பிறகு தான் இந்த பஸ்ல ஏறிக்கிறானுங்க. பாவர் அப்பாவி பிள்ளை அவ வந்து மாட்டினான். ஃபர்ஸ்ட் அந்த படத்தை பார்த்து பார்த்து நல்லா கரு மைண்டில் விபச்சாரம் பண்ணிட்டானுங்க. ஒரு பொண்ணை பார்த்த உடனே இருதயத்தில் உண்டான காமத்தை செயலில் கொண்டு வந்துட்டானுங்க. அப்போ அன்னைக்கு வந்து அந்த படத்தை பார்க்காம இருந்திருந்தானுங்கன்னா இவங்க சாதமாக தான் இருந்திருப்பாங்க இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட்டு அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருதயத்தில் தோண்டிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்டு உன்னுடைய இருதயம் சுத்தமாக இருக்குதா, இதுதான் முதல் கேள்வி. ஃபர்ஸ்ட்டு ஆராய்ந்து பார்ப்பதில் என் இருதயம் எப்படி இருக்குது, த லாஸ்ட் 1 இயரா எப்படி இருக்குது, அது வந்து கடினமாக மாறி இருக்குதா, அல்லது தேவன் சமூகத்தில் மென்மையாக இருக்குதா, தூய்மையாக இருக்குதா, கபடு நிறந்திருக்குதா, எப்படின்னு ஒன்னா ஆரம்பிச்சு பாக்குறோம். இப்ப இதுக்கு கர்த்தருடைய சமூகத்துல போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அதே தெரிஞ்ச ஆரம்பிச்சிடலாம். ரெண்டாவது பாயிண்ட் சொன்னீங்களே, என் சமூகத்துல வந்து நிக்கும் போது நம்மை நம்மை நிதானி தெரிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். இந்த இசிக்கியேல் 22வது அதிகாரம்ங்க. சரிங்க, இசிக்கியேல் 22வது அதிகாரத்துல ரொம்ப அழகான ஒரு வேத வசனம், ஒரு மேய்ப்பன் செய்கின்ற ஒரு காரியம் அங்க சொல்லு. 20வது அதிகாரம். சரிங்க, 20வது அதிகாரம் 37வது வசனம். சரிங்க, இசிக்கியேல் புஸ்தகம் 20வது அதிகாரம் 37, இசிக்கியேல் சாப்டர் 20:37. நான் உங்களை கோலின் கீழ் செல்லும்படி செய்து உங்களை உடன்படிக்கையின் கட்டுக்குட்படுத்தி கோலின் கீழ் செய்யலும்படி. அது என்னன்னா, இந்த மேய்ப்பனுக்குறான்ல அவனுங்க காலையில இருந்து ஆடு மாடெல்லாம் மேய்க்க கூடி போவானுங்களா இல்லையா, போயிட்டு திரும்ப மந்தைக்கு வருவதற்கு முன்பதாக இந்த மேய்ப்பன் என்ன பண்ணுவான்னா, அந்த மந்தியோட வாசலுக்கும் இல்லையா காலை நல்லா விரிச்சுட்டு அங்கவே நிப்பான். சரியா?
கோளுக்குலாம் மேப்பனி கோள் அதை எடுத்து இப்படி கையில் நேராக இப்படி முன்னாடி போய் பிடிச்சிட்டு நிற்பானா. சரியா. இந்த ஒவ்வொரு ஆடும் மந்திக்குள்ளே போகிறதுக்கு முன்பதாக இந்த கோளுக்கு கீழே வந்து நிற்குமா, கீழே வந்து நின்னோடனே இவன் என்ன செய்வானா, அந்த ஆட்டை அப்படியே நல்லா உத்து ஊத்து பார்ப்பாப்பில், அதில் ஏதாவது காயம் இருக்குதா, கரை இருக்குதா, அழுக்கு இருக்குதா, எல்லாத்தையும் ஏதாவது முள் ஒட்டிகிட்டு இருக்குதான்னு ஒன்றா அப்படி ஆரஞ்சு ஆரஞ்சு பார்ப்பாப்பில், எதா இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீக்கிடுவாப்பில், சுத்தமாக இருக்குதுன்னா நேராக உள்ள போ, அவனை தாண்டி தான் அந்த ஆடு உள்ள போவோம். அதனால கர்த்தர் சொன்னான், நானே வாசல், நான் நல்ல மேய்ப்பன். யோவான் 10வது அதிகாரத்தில் நீ பார்த்தனா, நல்ல மேய்ப்பனாக்கினான், நானே அந்த கதவுக்கு வாசல் இருக்கிறேன், வாசலுக்கு நானே கதுவாக இருக்கிறேன்னு சொல்றாள்ல, இதுதான் அந்த மேய்ப்பனை மையமாக வச்சு கடந்து போறது. அப்போ அந்த கோலை பிடித்து கொண்டு தேவன் பார்க்கிறார். அப்ப இந்த நாளில் இதான் நடக்கும், தேவன் உன்னை இப்படி உற்று பார்ப்பார், நீ வந்து அங்கே நிற்கும் பொழுது உன்னை உற்று பார்ப்பார், ஆனால் அவர் பார்ப்பதற்கு முன்பதாக நீ முந்திக்கிட்டா அது உனக்கு நல்லது தானே, ஏன்னா அவர் பார்த்தார்னா ஆஹா இன்னும் காமம் இருக்குதா, ஏன் இதை நீ நீக்காமல் இருக்கிறான்னு கேள்வி கேட்பார். ஆனால் அவர் உன்னை பார்ப்பதற்கு முன்பதாக நீ உன்னை நீயே ஆராய்ந்து பார்த்து அதை நீக்கிட்டா நல்லது தானே. வசனம் ஒரு வசனம் ஞாபகம் வருது, நம்மை நாமே நீதானே தெரிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். கரெக்ட். அந்த நியாயத்தை பார்த்துக்கு நம்மள நம்ம ரெகக்னைஸ் பண்ணி மாத்திரலாம். இது முதல் காரியம். ரெண்டாவது காரியம், தன் கிரியைகள் நீதியாக இருக்கா, இது பார்த்து பார்க்கணும். சரி, கரத்தின் கிரியைகள் அது தேவன் விரும்புகிற வண்ணமாக நீதி உள்ளதாக இருக்கிறதா, இது எப்படி ரெகக்னைஸ் பண்றது? எங்களுக்கு ஒரு இப்ப கிரியைகள்னா நீ என்ன சொல்லுவ, நான் செய்கிற காரியம் நன்மைக்கு எதுவான கிரியைகள் தானே, அப்ப நம்ம செய்யற நன்மைக்கான கிரியைகள் தான் நீதி நிறைந்தவைகள். சரியா. இப்ப கர்னேஸ் இருக்கிறார்ல, யார் கர்னேஸ், உங்க பக்கத்துல இருக்கிறாரா, கொர்னேலியு நான் இங்கிலீஷ்ல சொன்னேன், அது இங்கிலீஷ்ல. சரி 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 சரி, கொர்னேலியு அவரை பார்த்து வேதாமத்துல என்ன சொல்றாங்க, அவர் தான தர்மங்களை செய்கிறவரா இருந்தார், நீதிமான், நீதிமானா இருந்தார். எதனால நீதிமான், தானம் தர்மங்கள் செய்த நிமித்தம். இப்போ உன்னுடைய கரத்தின் கிரியைகள் அந்த மாதிரி நன்மைகள் செய்ததாகவோ தானம் தர்மம் செய்ததாகவோ ஏழைகளுக்கு உதவி செய்ததாகவோ சுத்தமாக இருக்குதா, நீதி உள்ளதாக இருக்குதா, தேவனுடைய தேவனுடைய கற்பனைகளை நீ கடைபிடித்து அதன்படி நடந்திருக்கிறாயா, அதன்படி நடக்கிறதில்ல செய்தாயா. பைக் ஏழைக்கு மனம் இறங்குறவன் கர்த்தர் கடன் கொடுக்கிறான். அப்ப ஏழைக்கு மனம் இறங்கி நீ ஏழைக்கு உதவி செய்திருக்காயா, நீ வேற யாருக்கு உதவி செய்யலையா ஆனந்து? ஏழைகளுக்கு உதவி செய்யறது கர்த்தருடைய பார்வையில ரொம்ப விசேஷமாக இருக்கும், ரொம்ப பெருசாக ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஆனா அந்த மாதிரி விதவைகளுக்கு, தாய் தகப்பன் இல்லாதவர்களுக்கு, அனாதைகளுக்கு போய் அவங்களுக்கு மனம் இறங்கி உங்க கண்ணீரை துடைப்பது, சிலர் மாய்மலமா வாழ்றவங்க இருக்கிறாங்க ஒரு பக்கம் இந்த மாதிரி குரூப்ல உள்ளவங்களையும், ஆனா ஆனா உண்மையான ஏழைகளும் இருக்கிறாங்க, விதவைகள் இருக்கிறாங்க. அப்ப அந்த விதவைகளுடைய கண்ணீரை துடைப்பது வந்து கர்த்தருக்கு கடன் குறிப்பிட சமம். ஒரு ஆதரவற்ற ஒரு விதவை திடீர்னு புருஷனை இழந்து ரெண்டு பிள்ளைகளை வச்சுட்டு என்ன என்ன செய்வேன், சொந்த மதெல்லாம் கைவிட்டாச்சு, என்ன சரியா, புருஷனுடைய அண்ணன் தம்பி எல்லாரும் கைவிட்டுட்டு அடக்காரதுக்கு வந்தாங்க, அதோட பிச்சுக்கிட்டானுங்க. இப்போ அந்த ஒரு அன்பு மக்களும் அவட ரெண்டு பிள்ளைகளும் அனாதே ரோட்ல வந்து நிக்குதுங்க. அப்ப அவங்களுக்கு யாரும் உதவி செய்ப்பா, அப்படிப்பட்டவங்களுக்கு நீ உதவி செய்யறச்சுக்கோ, அது நேரா அவங்களுடைய மாத செலவுக்கோ, அவங்களுடைய வீட்டு செலவுக்கோ, பிள்ளைங்களுடைய படிப்புக்கோ ஏதாவது ஒரு உதவி செய், இந்த மாதிரி ஏதாவது உதவி செய்தா அது நேரம் நீ கர்த்தருக்கு கடன் கொடுக்குற. அப்ப கர்த்தருக்கு கடன் கொடுக்கும் பொழுது உன்னுடைய கிரியைகள் நீதி உள்ளதாக இருக்கும். என்ன, அதே மாதிரி நம்ம கிட்ட தானம் தர்மம் மாத்திரம் அல்லாமல் நன்மையான கிரியைகள் அதெல்லாம் செய்யறது தான் நீதி உள்ளதாக எண்ணப்படும். என்ன, சோ உன்னுடைய கிரியைகள் நீதியாக இருக்குதா, தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா அப்படின்னு நம்ம கிரியைகளை அப்படி அலசி அரைஞ்சு பார்க்கணும். லாஸ்ட் ஒன் இயரா சரியா, இதெல்லாமே நாளைக்கு நம்ம செய்ய வேண்டியது. நாளைக்கு நம்ம செஞ்சிட்டா எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு புதன்கிழமை வந்து அந்த மேய்ப்பெண் கோள்கள் வந்து நிற்கும் பொழுது மேய்ப்பெண் பார்ப்பார், ஓ ஆல் கிளீன்,
ஆல் கிளீன், கம் இன்சைட், உள்ளே வா. அவர் சொல்லுவார், வாங்க வாங்க செல்லங்களான், அவர் கூப்பிடுவார். என்ன மூணாவதாக, உன் ஆத்மா சுத்தமாக இருக்குதா அப்படின்னு மூணாவது அதை ஆராய்ஞ்சு பார்க்கணும். சரி, இந்த ஆத்மான நினைவுகள். அப்ப ஆத்மா வந்து கரைத்திரை அற்றதாக இருக்குதா, நினைவுகளின் தோற்றம், நினைவுகள்லாம் எப்படி இருக்குது, அதுதான் ஆத்மா. நினைவுகள், சிந்திக்கிற சிந்தனைகள். இப்போ கர்த்தராகிய தேவன் பார்த்து சொல்றாரு, உன் சகோதரன் மேல காரணம் இல்லாம உன் கோபம் இருந்தால் அது எதுக்கு சமமா? கொலை செய்வதற்கு சமம். சரியா, அப்ப அது நியாய தீர்ப்பு தான். ஆமா, காரணம் இல்லாம கோபம், ஏன் நீ கோபப்படுற, எதுனால கோபப்படுற, காரணம் இல்லாத ஒரு கோபம். எரி நேரத்துக்குள்ள ஏதுவா இருப்பான்னு கூட சொல்லியிருக்கலையா? இப்போ சமீபத்தில் ஒரு 10 நாளுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். என்னையா? இந்த ஒரு ஊழியர் வந்து என்கிட்ட ஒரு காரியம் பகிர்ந்துக்கிட்டார். என்ன காரியம்? அவருக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், அவர் வந்து அவர்கிட்ட வந்து ஒரு ஒரு அவங்க சர்ச்சில் வந்து கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று இருக்குது. சரியா, அந்த சர்ச் கெஸ்ட் ஹவுஸை நான் யூஸ் பண்ண முடியுமா? இப்போ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கெஸ்ட் ஹவுஸ் வந்து தெய்வ ஊழியர்கள் மட்டும்தான் சரி அப்படின்னு அதை டெடிகேட் பண்ணி வச்சிருக்காங்க. அது கத்தரை வந்து உங்கள்கிட்ட பிரத்யேகமாக சொல்லி தெய்வ ஊழியர்கள் வந்து தங்குவதற்கு இத ஒரு ஒரு விடுதியை இப்ப இந்த இவங்க செஞ்சாங்கள, எலிசாக்கு செஞ்சாங்களா விட அதே மாதிரி. சரியா, இப்ப இந்த இன்னொருத்த நண்பர் வந்து நல்ல செல்வந்தர். சரியா, அருக பணத்துக்கு பஞ்சமே கிடையாது, அப்படிப்பட்ட பர செல்வந்தர் அந்த ஊருக்கு வராரு. அவர் வேற விஷயமா வராரு, ஒளித்துக்கு வரல. சரியா, அவர் வந்து ஒளிக்கறன் இல்ல, அவர் இந்த பாசத்துக்கு பாசர் தெரிஞ்சனால கேட்டாரு, நானும் என் மனைவியும் உல்லாசத்துக்கு அங்க வரோம், அங்க உங்க சர்ச்சில் கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு இல்லையா, அங்க தங்க முடியுமான்னு கேட்டிருக்காரு. சரியா, பாஸ்டர் வந்து என்ன சொல்றதுன்னு அவருக்கு சொல்ல தெரியல. ஏன்னா இவர் இந்த ஊழியத்துக்கு நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணிருக்காரு. சரி, ஆனா அந்த கெஸ்ட் ஹவுஸ் வந்து ஊழியர்களுக்குன்னு விசேஷமா டெடிகேட் பண்ணப்பட்டது. இப்ப அவர் வந்து என்ன உங்களை தங்க வைக்க போறாரா, தங்க வச்சா அது குற்றமாயிரும். ஆமா, ஏன்னா தங்க வைக்கிற அளவுக்கு இவங்களுக்கு வந்து பண வசதி இல்லாதவர்கள் கிடையாது. இருக்கு நல்ல செல்வந்தர்கள், நினைச்சா 5-star 7-star ஹோட்டல தங்க தங்கலாம், அப்படிப்பட்ட நல்ல வசதி உங்களுக்கு இருக்குது. சரியா, கடைசியில நல்ல அவர் வந்து தேவ சமூகத்துல ஒரு தீர்மானம் எடுத்து ரொம்ப மரியாதையா அந்த நண்பருக்கு கடிதம் மொழி மன்னிச்சிடுங்க, இங்க வந்து தங்க இயலாது அப்படின்னு. மறுநாள் ஒரு ஒரு கடிதம் அந்த பாசுக்கு வந்துச்சு பாரு, திட்டி திட்டி, நீ ஒரு என்னென்ன கெட்ட திருத்திட்ட முடியுமோ அது ஒரு நல்ல கெட்ட எழுதி, நீ ஒரு கஞ்ச பிசிறி, நீ ஒரு மாயக்காரன், நீ ஒரு பொய்யன், நீ ஏமாத்துற, அப்படி இப்படின்னு அவருக்கு ஒரு சாட்டடி. சரி, இதெல்லாம் எதனால வந்துச்சு, தங்க இயலாது என்று சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக. அவர் தம்மை தாழ்மையா தானே வெளிப்படுத்தி காட்டினார், இது மாதிரி முடியாது ரீசன் சொல்லிருக்கலாம் இந்த ஊழியக்காரர்களுக்கு. அப்போ இந்த மனசுல இவ்வளவுனால இருந்த காரியம் இப்ப வெளியே வருது இல்லையா, அதான் ஆத்துமால இருக்கிற உண்மையான கரைகள். இப்ப சில நேரத்துல சில சிச்சுவேஷன்ல நம்மள வந்து நம்ம பலி நடத்தப்படுகிறோம், அப்ப அந்த குறிப்பிட்ட சிச்சுவேஷன்ல நம்ம எப்படி நடந்து கொள்கிறோம். இப்ப உதாரணத்துக்கு அங்க தானியில் 6வது அதிகாரத்துல வேற எந்த கடவுளுக்கும் ஜெபம் பண்ண கூடாதுன்னு சட்டம் வந்துருச்சு. இப்ப தானியில் என்ன செஞ்சிருக்கலாம், கதவெல்லாம் இறுக்கி அடைச்சிட்டு, ஜனெல்லாம் இறுக்கி அடைச்சிட்டு, ஒரு அவருக்கே சத்தம் கேட்காத அளவுக்கு மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணிருக்கலாமா இல்லையா? பண்ணிருக்கலாம், கரெக்ட், அட்டண்டன்ஸ் போட்ட மாதிரி இருக்கும் இல்லையா. ஆனா அது எதுவுமே செய்யாம எல்லாரும் பாக்குற பகிரங்கமாக வழக்கம் போல ஜெபம் பண்ணாரு. அப்ப அது அவருடைய இறுதியத்தான் நம்ம பாக்குறோம், மாய்மாயம் இல்ல, ஒளிவு மறைவு இல்ல, அவர்கிட்ட இஸ் அன் ஓபன் புக், தெல்ல தெளிவா எல்லாத்தையும் ஓபனா வெளிப்படுத்தி பேசுறாரு, மறைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. அவருடைய லைஃப் வந்து ஒரு ஓபன் புக் வந்து பாரு, பப்ளிக்ல எப்படி பேசுறோமோ அப்படிதான் மறைவுலயும் பேசுறாப்புல, இருக்கு ஒளிவு மறைவு அங்க கிடையாது.
ஓப்பன் புக், ஒரே கேரக்டர், எல்லாருக்கும் ஒரே கேரக்டர் தான். அப்போ ஆத்மா குற்றமற்றதாக இருக்கிறதா, கரைத்தில்லை இல்லாமல் இருக்குதா, அல்லது மனசில் ஒரு கபடம்னு வச்சுக்கிட்டு வெளியே வந்து வேஷம் போடுறாமா? உதடுகள் பரிசர்களை பார்த்து கடவுள் சொல்லுவார் பாரு, என்ன குருடர் வழிகாட்டுற குருகாட்டு குருடர் இல்லை, அவங்க வாயினால் என்னை துதிக்கிறாங்க, இருதயமோ என்னோட தூரமாக அதான் உள்ளான இருதயம் வந்து எங்கேயோ ஒரு மூலையில் இருக்குது, ஆனால் உதடு மட்டும் சோத்திரம் 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 சொல்லிகிட்டு இருக்குது. அப்போ அது வந்து மாயமாலம். அப்ப அந்த ஆத்மா வந்து கரை திரையற்றதாக இருக்குதான்னு அதை ஆராய்ஞ்சு பார்க்கணும். சரியா, இது மூன்றாவது காரியம். சரியா, நாலாவது காரியம், மனசாட்சி குற்றமற்றதாக இருக்கிறதா, இந்த மனசாட்சி இப்போ ஆராய்ஞ்சு பார்க்கணும். இப்போ இதை குறித்து ஒரு வசனம் பார்க்கலாமா? பார்க்கலாம். ரோமர் கல்வின புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. சரியா, அங்க ஒரு அழகான வசனம் அங்க இருக்குது பாருங்க. எங்க இருக்கு தெரியுமா? எங்கயா சொன்னாதானே தெரியும் இல்லையா? ஓ எடுத்துட்டியாப்பா? நம்ம எடுக்கிற இல்லையா? அது என்ன, இதை இதை பத்தி சொல்லியிருக்கியா? மனசாட்சியில குற்றமற்றவர்களாக இருக்கணும். ரோமர் 14வது அதிகாரம் சரியா 10வது வசனம் பாருங்க. இப்படி இருக்க உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன, நீ உன் சகோதரனை அற்பமா எண்ணுகிறது என்ன, நாம் எல்லாரும் கிறிஸ்துவினுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பதாக வந்து நிற்போம். நிற்பம் இல்லையா? அது மாத்திரம் இல்லாம யாரும் நினைக்கிறாங்களா? யார் நினைக்கிறா? நினைக்கிறவங்க எல்லாம் அங்க இருக்கிறாங்களா? அதே மாதிரி மனசாட்சி, அந்த மனசாட்சி என்ன செய்யணும்னா அதை வந்து குற்றப்படுத்துற மாதிரி வந்து அங்க நிக்குமா? நம்ம மனசாட்சி வந்து அது வந்து நியாயத்திருப்பு நாள்ல ஒண்ணு அது நமக்கு சாதகமா பேசும், சாதகமா சாட்சி சொல்லும். இல்லன்னா நமக்கு விரோதமாக மனசாட்சியை வந்து சாட்சி சொல்லும், குற்றம் சொல்லும். இந்த மாதிரி உங்களுக்கு இதா நடந்திருக்குதா? அந்த மாதிரி நடந்திருக்கியா சொல்லுங்க. இப்ப எனக்கு நியாயம் படுறதுன்னு ஒரு காரியம் இருக்கும். உதாரணத்துக்கு எனக்கு நியாயமான காரணங்கள் இருக்குமானா, இது சரி என் பார்வையில சரின்னு தோணும், நான் கிறிஸ்துவின் படி வேதாகமத்தின் படி பார்த்தா தவறு அப்படின்னு தோணும். அதுக்குதான் அடிக்கடி ஆண்டவர் என்கிட்ட ஒரு வசனம் ஞாபகப்படுத்துவாரியா, என்னன்னா வந்து உன் சகோதரத்தில் உனக்கு ஏதாவது குறை இருக்குமானா முதல்ல காணிக்க வச்சுட்டு போய் முதல்ல ஒப்புரவாயிட்டு அப்புறம் வந்து செலுத்து அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வரும். அப்ப எப்படின்னா எனக்கு நான் சரியா இருப்பேன், என் சகோதரனுக்கு ஒருவேளை நான் ஏதாவது செய்தது அவனுக்கு மனசு வருத்தமா இருந்துச்சுன்னா அங்க நினைவு கூர்வாயாக முதல்ல பலிப்படுத்தினது காணிக்க வச்சுட்டு முதல்ல போய் ஒப்புரவாயிட்டு அப்புறம் வந்து செலுத்து. இது வந்து அவனுடைய காரியத்துக்கு இல்ல, உன்னுடைய நன்மைக்காக தான் செய்யறாரு ஆண்டவர். என்ன நியாயத்தை வழி நேரத்தில் ஒப்பு கூடாமலும் வழியில் இருக்கும்பொழுதே ஒப்புறாக முடியும், ஆண்டவனுக்கு ஒரு வாசலை கொடுக்கறாரு, அந்த காரியத்தை ஞாபகப்படுத்துவாரியா? ரோமர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 15வது வசனத்தை பாருங்க. 15-16 சரியா, அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சி இடுகிறதுனாலும் குற்றமுண்டு குற்றமில்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றையொன்று தீர்க்கிறதுனாலும் நியாய பிரமாணத்திற்கேற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். பாத்தியா, இதுதான் இந்த நியாய தீர்ப்பு நாள் தான் இந்த நாள் விளங்கும். அப்ப இந்த நாள்ல மனசாட்சி எப்படி இருக்குது அது பாரு, அது குற்றப்படுத்துமா? என்ன ஒண்ணு, அது உனக்கு சாதகமா வந்து அங்க சாட்சி சொல்லும். சரியா, ரெண்டாவது அது வந்து உன்னை குற்றப்படுத்தும், இல்ல இவன் வந்து ஒரு அநியாயக்காரன் அதுக்கு தெரியும்ல, அங்க எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கும். உன் மைண்டுக்கு வந்து மறக்கலாம், அந்த ஆத்மா மனசாட்சி அதுல எல்லாமே அழிக்கப்படாத ஹட்டிஸ். இப்போ இந்த சில வெளி தேசங்கள்ல சமீபத்தில் சிங்கப்பூர்ல மீட்டிங் நடந்துச்சுல, அங்க வந்து இப்ப நவீனமா ஒரு காரியம் நடக்குது. என்ன காரியம்? இந்த கார்ல வச்சிருக்கிறது எல்லாருக்கும் அங்க கார்ல ஒரு சின்ன கேமரா ஒன்னு வச்சிருக்காங்க. சரியா, முன்னாடியும் பின்னாடியும்.
அது இப்ப ஏதாவது விபத்து நடக்குது இல்லையா, அந்த விபத்தை வந்து நாளைக்கு இன்சூரன்ஸ் பண்ணி கிளைம் பண்ணலாம். என்ன ஆதாரம்? ரெக்கார்ட் பண்ணோம் 15 நிமிஷம் ரெக்கார்ட் பண்ணுமா? சரியா, 15 நிமிஷம் ரெக்கார்ட் பண்ணா அது திரும்ப அப்படியே அழிச்சிட்டு அது மேலே ஓவர் ரைட் பண்ணிக்கிட்டே இருக்கும். என்ன ஒரு போலீஸ்கார நேரம் இருக்க போது அந்த விபத்து நடக்கிற நேரம் மாத்திரம் டக்குன்னு எல்லாம் நின்னுறோம்ல. ஆனா இது பாரு அழிச்சுக்கிட்டே இருக்குமா? ஆனா உன் ஆத்துமா அப்படி கிடையாது, எல்லாமே இருக்கும். நீ உன் தாயின் கருவுல தோன்றின நாள் முதல் நீ மறிக்கிற நாள் வரைக்கும் எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கும், ஒன்றும் அழியாது எல்லாமே. ஆனா கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டாச்சுன்னா அது மாத்திரம் அழிக்கப்பட்டு போயிடும். சரியா, அது மாத்திரம் இல்லாம சரி ரத்தம் கழுவிருச்சு மனசாட்சின்னு யாருக்கு எதாவது குற்றப்படுத்த முடியுமா? முடியாது. ஆனா அது தவிர மீது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கும். சோ இப்ப இந்த நாட்கள் இந்த ஆத்மா எப்படி இருக்குது, மனசாட்சி எப்படி இருக்குது, மனசாட்சிக்கு விரோதமா நான் நடந்திருக்கேனா? சிலதான் நம்ம மனசாட்சி நம்ம குற்றப்படுத்தணும் அல்லது செய்யாத செய்யாதன்னு நம்மளை தடுக்க வரும். அதெல்லாம் பரிசுத்தாவியான தான் நம்ம மனசாட்சி மூலமாக நம்ம உணர்ச்சிகளை ஞாபகப்படுத்துறாரு. அப்ப அதை மீறி நடந்திருக்கோமா, அதை மீறாம நடந்திருக்கோமா, இதை நம்ம ஒன்னா ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். ஆனா இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், ஆனா நீங்க கேள்வி கேட்காம அப்படி மெய் மறந்து உட்கார்ந்துருக்கீங்க. இந்த மனசாட்சி சூடுண்ட போயிருன்னு ஒண்ணு இருக்கு, அது அது முடிஞ்சு அதுதான் போயிடுச்சுல. அதுக்கப்புறம் யாரு இல்ல, நீ என்ன கேக்கலாம்னா, என்ன கேள்வியா? சரி, ஒரு வருஷம் முழுக்க நடந்த எல்லா சம்பவமும் நம்ம நினைவுல இருக்க போகுது. ஆமாயா, கேக்கலாம். ஒரு வாரம் நடத்தினதை பார்த்தாலே நினைவு இல்ல. இதுக்குதான் பரிசுத்தாருடைய ஒத்தாசை நமக்கு அவசியம். சரியா, இப்ப நம்ம போய் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இப்ப பாரு, இந்த மேய்ப்பன் கோல் அப்படி பிடிக்கிறார்ல. ஆமாயா, அந்த கோல் என்ன? அதான் பரிசுத்தாவியானவர். அவர் வந்து தன்னுடைய வெளிச்சத்தை உன் மேல அனுப்புவார். அப்ப நீ வந்து உன்னை தாழ்த்தி கொண்டு தேவ சமூகத்துல வந்து நிற்கும் பொழுது அவர் தன்னுடைய வெளிச்சத்தை உன் மேல அனுப்புவார். வெளிச்சத்தை மேல அனுப்பும் போது உன் நினைவுக்கு எல்லாமே உண்டாகும், ஒவ்வொன்றாக உண்டாகும். நீதி நீதி என்றும் நியாயத்தை நியாயம் என்றும் நியாயத்திற்பு நியாயத்திற்பு என்று கண்டித்து உணர்த்துகிற அவர் வந்து உன்னுடைய அவர் வந்து உனக்கு உதவி செய்ய வருவார். இப்ப நீ கூப்பிடும், ஆவியானவரே எனக்கு ஞாபகப்படுத்துங்க. வேதனை உண்டாக்கும் வழி நடத்தல் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் நடத்துங்க ஆண்டவர் கேட்கும் போது அந்த வழிய. அதனால அப்படி நம்ம கேட்கும் பொழுது அதுக்கு உண்டான ஒரு வழி நடத்தல் அங்க தேவன் நமக்கு கொடுப்பது நிச்சயம் உறுதி. சரியா, என்ன சரி இன்னொரு காரியம் சொல்ல இருக்குது, அதுக்கு முன்பதாக ஒரு சின்ன இடைவெளிக்கு நம்ம திரும்ப போவோம். சரியா, சோ எங்கேயும் போயிடாதீங்க, ஒரு சின்ன இடைவெளி. ஆளுகை செய்வதை குறிக்குது. ஆளுகைனா அதுலயும் நிறைய தன்மைகள் இருக்கு இல்லையா? அதுல ஏதாவது எங்களுக்கு இப்போ இதான் கட்ட கடைசியா சொல்ற பாயிண்ட் இதுதான். சரியா, தேவன் இந்த நாட்கள்ல தம்முடைய பட்டயத்தோடு நம்மளோட வழக்காடுவாராம். அந்த பட்டயம் வந்து பேசுமா நம்ம கிட்ட? சரியா, இதை நான் பலமுறை தரிசனங்களை நான் பார்த்திருக்கேன். சரி, எப்படி இருக்கு? இடத்துல ஒரு கூட்டத்துல நல்ல ஒரு அசுர ரூபத்துல
கர்த்தருடைய பட்டயம். இது வந்து கர்த்தருடைய பட்டயம், சரியா? அது யாருடைய பட்டயம்? தூதருடைய பட்டயம் கிடையாது, கர்த்தருடைய பட்டயம். அது நேரா வந்து நின்று கொண்டு அதுல இருந்து ஒரு ஓசை உண்டாகும், சரியா? இது நீ ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம், சரியா? பட்டயம் பேசுமான்னு கேள்வி கேட்கலாம். அது எப்படி பட்டயம் பேசும்? என்ன ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 66 எடுத்துக்கொள்ளுங்க. அங்க 16 வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் அதை காணும் போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து. ஏசாயா 66 16 கர்த்தர் அக்னியினாலும் தமது பட்டயத்தாலும் மாம்சமான எல்லாரோடும் வழக்காடுவார். கர்த்தரால் கொலையுண்டவர்கள் அநேகராயிருப்பார். வழக்காடுவாராம். வழக்காடுவதா பேசுவதா? அது எது மூலமா? பட்டயம். ஆமையா, பட்டயம் வந்து நிற்குமா? வழக்காடுவா, அது பேசும், அக்னி பேசும், ரெண்டுமே அதுல இருந்து வருது. ரெண்டு அதுல இருந்து வந்து உங்க கூட பேசுமா? வழக்காடும். அப்ப அது வாயை திறந்து பேசும். என்ன பேசும்? அது கேட்கும், உன் இறுதியம் சுத்தமா இருக்குதான்னு கேட்கும். அது வந்து அப்படியே உத்து பார்க்கும், கூர்மையா இருக்குல்ல, அதுதான் அதுக்கு கண் இருக்குது. அப்படியே உத்து பார்க்கும், எப்படி இருக்குது? ஸ்வைன் இந்த பக்கம் திரும்பும், அந்த பக்கம் திரும்பும். அதான் நன்மை தீமை, பூனையும் கணுக்களையும் பிரிக்கிறேன். அது இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பும். இது இதுதான் இந்த சுடர்லி பட்டயம் தான். அங்க ஏதேன் தொட்டதில் நம்ம பாக்குறோம், இந்த பக்கம் திரும்புது, அந்த பக்கம் திரும்புது. ஒரு அக்னி சுடர்லி பட்டயம் தானே, ஃபிளேமிங் சால்ட். ஆமா, நீதியாக இருக்குதா அந்த பட்டயம், கூர்ந்து அப்படியே உற்று கவனிச்சு பார்க்கும், அது இருக்குதா? மூன்றாவதாக ஆத்மா சுத்தமாக இருக்குதா, கரைத்தல் இல்லாம இருக்குதா, அப்படியே உற்று கவனிக்கும். நாலாவது மனசாட்சி குற்றமற்றதாக இருக்குதா, அப்படி சொல்றோம்னு அதை உற்று கவனிக்கும். இந்த அக்னி அதுல இருந்து அக்னி புறப்பட்டு போய் அது இன்னும் பிரிக்கும், வேறு பிரிக்கும், ஒவ்வொன்றாக வேறு பிரிக்கும். அப்ப இதத்தான் எபிரேயர் 4:12 என்ன சொல்லுது? தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்குள்ளதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக. ஆவியையும் ஆத்மா. ஆமையா, அப்ப ஆவி வேற பிரிக்குது, ஆத்மா வேற பிரிக்குது. அடுத்தது கணுக்களையும், கணுக்களையும் ஊனையும், ஊனையும் பிரிக்கத்தக்கதாக. ஆனா முடியுமா? முடியாது, முடியாது. ஆனா இது பிரிக்கும், ஏன்னா இது இந்த பட்டயம் போகும்போது அதுக்கு முன்பதான் அக்னி போவோம், அக்னி அப்படியே எரிச்சுக்கிட்டு போவோம், அப்புறமே பட்டயம் போவோம். தனித்தனியா பிரிச்சு, தனித்தனியா ரெண்டும் தனித்தனியா பிரிக்கும். ஆத்மா வேற ஆவி வேறன்னு எப்படி நீ பிரிப்ப? ஆனா பிரிக்க முடியுமா? அது ரெண்டும் தனித்தனியா தான் இயங்கும், ஒன்றா இருக்கும், ஆனா அதே இடத்துல தனித்தனியாவும் இருக்கும். ஆனா இது மாத்திரம் தான் அதை பிரிக்கும், இந்த ரெண்டையும் பிரிக்கும். நீ மறிக்கும் பொழுது இதுதான் நடக்குதானது. எப்படியா? இந்த பட்டயம் கர்த்தருடைய வார்த்தையை போய் அதை வெட்டி விடும், வெட்டி விடுதா ரெண்டையும் பிரிச்சு விடும். ரெண்டையும் பிரிச்சா தான் அந்த ஆவி வந்து கர்த்தருடைய சுவாசம் அவர்கிட்ட போயிடும், அந்த ஆத்மா அந்த நிக்க அடுத்து. இதைத்தான் வந்து நியாயம் தீர்ப்பாங்க. அதனாலதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, இந்த ஆத்மாவை கொல்ல அதிகாரம் உள்ளவருக்கு வல்லமையோடு பயந்துருது அப்படின்னு. சரித்து மாத்திரம்ல ஆத்மா கொல்ல வல்ல, ஏன்னா ஆவி போயிடும், அது வந்து காத்து, அது போயிடும். இந்த ஆத்மா இது வந்து மாட்டி நிக்க, இதுதான் நம்ம நம்மளுடைய ரியல். இது வந்து அங்க நிக்கும் பொழுதுதான் இது எப்படி இருக்குது, இது வந்து இப்ப நியாயம் தீர்ப்பாங்க. நாலாவது மனசாட்சி, இந்த பட்டயம் பார்க்க மனசாட்சி படி ஊடுருவி பார்ப்போம், சூடுண்டு இருக்குதா அல்லது தாழ்மையா இருக்குதா. அந்த மனசாட்சி வந்து பரிசுத்த ஆவியானவருக்கு பயந்து இருக்குதா, பயப்படாம இருக்குதா? சூடுண்டுச்சுன்னா பயப்படாது, முடிஞ்சிருச்சு, எந்த உணர்ச்சியும் அதுக்கு கிடையாது. துணிகரம் சொர்ண கட்டவன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆயிரும். ஆனா அப்படி ஆகாம அது வந்து பசுமையாக இருந்தா சரணு பட்டம் சொல்லுவோம்ல. ஆமா, அதான் ஒரு சின்ன இது காரியம் பட்டம் கூட மனசாட்சி அப்படியே படப்படம் நடிக்கும், ஐயோ தப்பு பண்ணிட்டோம், தப்பு பண்ணிட்டோம், தப்பு பண்ணிட்டோம், அப்படி இருக்குதா? அப்ப அப்படி இருந்தா உனக்கு உடனேக்கு உடனே நீ மனம் திரும்பிடுவ, ஐயல்ல வேண்டாம், அது வேண்டாம், மனசாட்சி ஆவியனர்தான் அது. ஆமா, இப்ப அது பார்க்கும். அப்ப கர்த்தருடைய வாயின் பட்டயம்
மக்களை நியாயந்திருக்கும். கர்த்தருடைய வாயின் பட்டயம் வந்து மக்களை நியாயந்திருக்கும். இது குறித்து இன்னொரு காரியம் பாருங்களேன், வெளிப்படு கடைசி ஒரு வசனம் பார்க்கலாமா? வச்சுக்க மாட்டியா? இல்லையா. வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டாவது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. அங்க நீ பார்த்தனா அங்க வந்து கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தி காட்டும் பொழுது அங்க என்ன சொல்றாரு பாரு. ரெண்டாவது அதிகாரம் 12 வசனம். பெர்கமோ சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. 1 அதிகாரம் 16 வசனம். தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. இதுதான் வந்து வந்த வெளிப்பாடு. கர்த்தருடைய வாயின் பட்டயம் இருக்குல்ல, அவர் வாயிலிருந்து பட்டயம் புறப்படுப்போம், இது மக்களை நியாயம் தீர்க்கும். டபுள் எஜ்ட் ஸ்வார்ட்னா அது எதை குறிக்கும்? அதுதான் ரெண்டு புறமும் நன்மை தீமை ரெண்டையும் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய கூர்மையான பட்டயம். அதான் ரெண்டையும் பிரிக்குதுல்ல. சரியா. அப்ப பட்டயத்தோடு அவர் வழக்காடுவார். அப்ப இந்த நாட்கள்ல நம்ம இருதயத்தை நல்லா ஆராய்ந்து பார்ப்பது, இதுதான் இந்த நியாயப்பிரமாண நாள், இந்த பாவ நிவாரண நாள், டேர் ஆஃப் அட்டோன்மெண்ட். இந்த நாள்ல நல்லா இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து தேவ சமூகத்தில் கூடுமானால் நீங்க எல்லாரும் ஒரு நாள் லீவ் எடுத்து, இன்னைக்குல 12 லீவ் எடுத்து தேவ சமூகத்தில் காத்திருக்க முடிந்தால் நல்லது. காத்திருந்து நம்ம இருந்தது நல்லா ஆராய்ந்து பார்த்து, நம்ம கிரியைகளை ஆராய்ந்து பார்த்து, நம்மளை முழுமையாக ஒரு அர்ப்பணம் சமர்ப்பணம் அது செய்து, அப்புறம் புதுமையாக தூங்குவது நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம். சரியா. என்ன இப்ப இதுல நான் செய்கிற பலன் வந்து கண்டிப்பா இந்த வருடத்துல வருகிற ஆண்டு ஆசீர்வாதம் வந்து, ஆமா வருகிற ஆண்டுல. சரியா. அப்ப உங்களுக்கு முன்பதாக பட்டயம் கடந்து போகும், உங்களுக்கு நன்மை செய்வதற்கு எதுவாக பட்டயம் கடந்து போவோம். இல்லன்னா உனக்கு விரோதமா பட்டயம் திரும்பும். ரெண்டுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது என் கருத்துல தான் இருக்கு. நன்மைக்கு எதுவா தீமைக்கு எதுவும் மாற்றுவது நிச்சயமா. அதனால இப்ப நம்ம வந்து ஒரு ஊழிய ஸ்தாபனமாக அது சென்ஸ் செய்ய போகிறோம். சரியா. ஆனா அதே நேரத்துல நீங்க உங்க குடும்பம், நீங்க உங்க மனைவி, உங்க ரெண்டு பிள்ளைகள் இன்னைக்கு நைட்டு போனோம்னா உங்களை கைட் பண்ணுங்க. சரிங்க. நாளைக்கு ஈவினிங் டைம் இருக்குது, நாளைக்கு ஈவினிங் கைட் பண்ணலாம். நாளைக்கு நம்ம ஜபத்துல இருக்க போறோம். நாளைக்கு வந்து 7 முன்பதாகவே 6 எங்க பிரேயர் முடிச்சிட்டோம்னா நம்ம சந்திப்போம். இல்லைன்னா எங்க யாரும் கோத்துக்கொள்ள கூடாது. சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க நாங்களும் போடலாம். எல்லாரையும் ஒரு பப்ளிக் கன்வென்ஷன் மாதிரி அதை நடத்தணும். சரியா. தான் முதல் பிளான் பண்ணி நம்ம வழக்கமா நடத்துற இடத்துல போய் கேட்டோம். ஆனா அங்க ஏற்கனவே அவங்க கூட்டங்கள் ஏற்கனவே பிளான் பண்ணியிருந்தாங்க. அதனால வந்து நமக்கு இடம் கிடைக்காம போயிடுச்சு. இடம் கிடைக்காத பட்சத்தில் நம்ம ஸ்டூடியோவில் இந்த ஏப்ரல் மாதம் 44 வச்சு நடத்தினோம்ல, அந்த மாதிரி வச்சு நடத்தி அதை லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு ரெண்டு பிளான் இருந்தது. ஆனால் இந்த மாத துவக்கத்தில் ஒரு 3 இஸ்ரேல் தேசத்தில் உபவாசத்தில் இருக்கும் பொழுது அப்போ கரெக்டாக சொன்னார், இதை வந்து பப்ளிக் லைவ் டெலிகாஸ்ட் பண்ண வேண்டாம், அது முதல்ல நீங்கள் மாத்திரம் ஆயத்தப்படுங்க அப்படின்னு ஒரு ஆலோசனை கொடுத்தப்படினால இப்ப அது வந்து லைவ் டெலிகாஸ்ட் எல்லாம் இருக்கும். சரி. அதுக்குதான் இப்போ இவ்வளவு ஆலோசனை நம்ம சொல்லிட்டோம்ல. அதுக்கு இப்போ இந்த ஒருவேளை லைவ் டெலிகாஸ்ட் செய்திருந்தால் அங்க என்னென்ன வெளிப்பாடுகள் வருமோ அதுதான் முன்கூட்டி இன்றைக்கு இப்ப கர்த்தர் கொடுத்து இது வந்து நமக்கு வெளிப்படுத்தி பேசியிருக்கார் என்ன செய்ய வேண்டும். ஒரு தடவை இன்னொரு சொல்ல முடியும், சொல்லலாமே. கர்த்தருடைய நாள் சமீபம். சரிங்க. ஓகே. சோ தேவ சமூகத்துல இருந்து நம்ம வந்து நிக்கணும். என்ன கர்த்தருடைய நாள் சமீபம் அந்த நிக்கும் பொழுது 4 காரியங்களை கொடுத்து நாம வந்து ஆராய்ந்து பார்க்கணும். 1, உன் இருதயம் சுத்தமாக இருக்குதா? சரியா. ஆராய்ந்து பார்க்கணும். 2, நம் கரத்தின் கிரியைகள் நீதி உள்ளதாக நீதியாக இருக்குதா? சரியா. 3, ஆத்மா சுத்தமாக இருக்குதா? கரைத்திரை இல்லாமல் அது இருக்குதா? இது 3 காரியம். 4 காரியம், மனசாட்சி
குற்றமற்றதாக இருக்குதா, எந்த குறையும் இல்லாம அது வந்து குற்றமற்றதாக இருக்குதா? இப்ப சாத்தான வந்து அங்க நின்று குறை சொல்லாதபடிக்கு மனசை சுத்தமாக இருக்குதா அப்படின்னு பாக்கணும். சரியா, கர்த்தருடைய வாயின் பட்டயம் மக்களை நியாயந்திருக்கும். அப்ப அது நியாயந்திருக்கும் பொழுது அந்த பட்டயம் வந்து சுற்றலி பட்டயம் இல்லையா, அதுல இருந்து ஒளி கதிர்கள் அதுல இருந்து புறப்பட்டு நேரம் இருதயத்தை வந்து சுடர்ட்டு பார்க்கும். இருக்கிற ஏதாவது மறைத்திரைகள் இருந்தா அந்த அக்னி போய் அதை எரிக்கும். எரிச்சுட்டா நீ நிர்வாணமா காணப்படுவாள். நீ நிர்வாணமா காணப்படும் பொழுது என்னத்தை மறைக்க முடியும்னால மறைக்க முடியாது. அப்ப நீ நிர்வாணமா அங்க நிற்கும் பொழுது இந்த பட்டயம் வந்து அது பிளேடு தானே, அதுல இருந்து நம்ம முகம் தெரியுமா தெரியாதா? அங்க தெரியும் பொழுது அந்த பட்டயத்துல ஓ முகம் தெரியக்கூடாது, கர்த்தருடைய முகம் அங்க தெரியணும். கிறிஸ்துவ எனக்குள் பிழைத்திருக்கிறார், இனி வாழ்வது நான் தெரியணும். அப்ப அதுதான் ஸ்டாண்டர்ட், கர்த்தருடைய குணாதிசயம் தான் ஸ்டாண்டர்ட். அந்த ஸ்டாண்டர்ட் அங்க இருக்குதா, அதான் அந்த பட்டயம் வந்து வெளிப்படுத்தி காட்டும். இல்லையா, ஸ்டாண்டர்ட் இல்லையா, அப்ப அது சர சரன்னு வெட்ட ஆரம்பிக்கும். ஸ்டாண்டர்ட் இருந்தா நன்மைக்கு எதுவான ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டாகும். புரியுதா? முழுக்கே நமக்கு ஆலோசனை சொல்வதற்கு பரிசுத்தாவின் இடத்துல கேட்டு அவங்க ஆலோசனை சொல்லிடுவாங்க. நிச்சயமாக அதுக்காகத்தானே ஆனந்த ஆண்டு வந்து நமக்கு உதவி செய்ய முடியாத பரிசுத்தாவின் அனுப்பி இருக்கிறாரு. ஏற்றவாள் உங்களை நான் திக்கற்றவர்களாக விடேன். I do not leave you as orphans. திக்கற்றவர்களாக உங்களை நான் விடேன், நான் மீண்டும் உங்களிடத்தில் வருவேன், ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன். அவருடைய பேரை பாரு, கம்ஃபர்டர், தேற்றவாளன். ஒரு நாளைக்கு விட மாட்டார். அதாவது மேக்சிமம் நம்ம வந்து இந்த மன்னிக்கப்படாத பாவம் செய்யற வரைக்கும், மனசாட்சி சூடுண்டு போற வரைக்கும் ஆவியா நம்மளை விட மாட்டார். உணர்த்தி 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 மூணு காரியம் இருக்குது. ஒண்ணு, மன்னிக்கப்படாத பாவம். சரியா? ரெண்டாவது, மனசாட்சி சூடுண்டு போனோம். மூணாவது, கர்த்தருடைய ரத்தத்தை காலில் போட்டு மிதிக்கணும். அவமதிக்கிறது. இந்த மூணு காரியம் நம்ம செய்யற வரைக்கும் பரிசுத்தான பரிந்துரைத்து பேசி பரிந்துரைத்து பேசி வாடா வாடா வாடான்னு, இது செய்யாத அது செய்யாத அது செய்யாத செய்யாத நம்மளை வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே இருப்பார் அந்த பாயிண்ட் வர வரைக்கும். அவமதிச்சாங்க. அது அற்பமாக என்னங்க, அந்த அற்பிஷேகத்தை அற்பமாக என்னங்க, அது அது எக்ஸ்ட்ரீம் என்ன. ஆனா அந்த பிரமாண காலம் வேற, இப்ப நம்ம இருக்க பிரமாணத்தின் காலம் வேற. சரியா? அது நியாய பிரமாணம். ஆமா. இப்ப வந்து கிருபையின் காலம். இதுல இப்ப நமக்கு இருக்கிற இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்ன, உலகத்தின் முடிவு பர்யந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடனே கூட இருப்பேன். அந்த ஒரு வாக்குத்தத்தை கட்ட கொடுத்துருக்காரு. ஆமா. அப்பனா 99.999% நம்மள விட்டு போக மாட்டார். கரெக்ட். அதான் நீயே பிடிச்சி கழுத்தை பிடிச்சி வழி தள்ளினா தான், நீயே கழுத்தை பிடிச்சி வழி தள்ளினால ஒழிய அவரு உன்னை விட்டு போக மாட்டார். நான் உன்னை போ, நான் உன்னை ஒரு போதும் கைவிடுவதும் இல்லை, விட்டு விலகுவதும் இல்லை. வேற எந்த சாமி இந்த லோகத்தில, ஈரே லோகத்திலையும் வேற எந்த சாமி இதை சொல்லுவோம் சொல்லு? இல்லையா? ஒரு ஒருமை பொழுதுல கூட அவனை விட்டு போக மாட்டேன். வேற எந்த சாமி சொல்லும் சொல்லு, நான் மாறுறேன். அதான் கை காட்டு, இது இந்த சாமி சொல்லிருக்கேன் சொல்லு, உடனே நான் மாறுறேன். மாற முதல் ஆள் நானா இருப்பேன். இல்லையா? ஈரேழு லோகத்திலும் வேற எந்த தெய்வமும் கிடையாது. இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே, ஒருவரே சர்வேஸ்வரன். என்ன? சரி தம்பி, நேரமாச்சு, வீட்டுல பிள்ளைக்குட்டிலாம் அவனை தேடுவாங்க. ரொம்ப நாளா அப்பா நம்மளை விட்டு போ, கரெக்டான நேரத்தோட வந்தா இந்த பையன் என்னைக்கு ஊர்ல இருந்து வந்தானோ
செயல்பாடுகள் அது சகோதரியை மன்னிக்கிற விதமாகட்டும் ஏதாவது அவங்க அக்கா கோபப்பட்டு பலர் அடிச்சிருவாயா சீக்கிரம் கோவத்தை வெளிப்படுத்திடுவான். நான் அக்கா அடிக்க போனா அடிக்காதீங்க டாடி, அக்கா அடிக்காதீங்க, இப்படிப்பட்ட மனப்பக்குவம். அது தங்கச்சி அக்காவுக்கும் தம்பி மேல பேஷன், ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறது. எங்க வெளியில கூட்டு போயினா கையில பணம் எல்லாம் தெரிஞ்சதுன்னா வேணாம் டாடி, இப்போ நான் அப்புறம் பாத்துக்கலாம், எதுக்கு இப்ப எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி அவரே பண்றது. சகோதரியா இருக்கட்டும் சகோதரன் ரொம்ப நல்லா பண்றாங்க. ஓகே, எனக்கு அருமையானவர்களே, இனி காலம் செல்லாது, அது சீக்கிரமாக வருவேன் என்று சொன்ன நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காலம் தாமதம் இல்லாமல் சீக்கிரம் வரப்போகிறார். உங்கள் தேவனாகிய கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்படுங்கள். மரணதா ஆமென். கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரம் வாரும். காட் பிளஸ் யூ.